ஆ கேக்குதுங்க. ஹலோ. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. தொடங்கலாமா ஐயா? ஐயா தொடங்கலாமா? தொடங்கலாமா ஐயா? கேக்குதுங்களா? ஆ நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பங்கேற்பாளர்கள் கொஞ்சம் தங்கள் ஒலிவாங்கியை கொஞ்சம் அணைத்து வைக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புதுவை தமிழாசிரியர்களின் மின்முற்றத்தின் சார்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று மின்முற்றத்தின் 50வது நிகழ்வு. இந்த 50வது நிகழ்வு வரையிலேயும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஆர்வலர்களுக்கும், தமிழ் அறிஞர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வெற்றி உங்களால் எங்களுக்கு சாத்தியமாயிற்று. இன்று நம்மோடு இணையதளத்தின் வழியாக இணைய இருப்பவர் முனைவர் தீக்கு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். அவர் உதவி பேராசிரியராக அரசு ஆடவர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரியிலே பணிபுரிந்து வருகிறார். ஒரு தமிழகத்தின் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நாம் இன்று சந்திக்க இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக உளவியல் சார்ந்து பேசுவதில்லை, இன்று அவருக்கு இணையாக தமிழகத்தில் எவரும் இல்லை என்று சொல்லலாம். அத்தகைய ஆளுமையை தான் இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம். அவர் நம்மோடு இன்று இணைய இருக்கின்ற தலைப்பு ஃப்ராய்டும் இலக்கியமும் என்கின்ற தலைப்பிலே நம்மோடு இணைய இருக்கின்றார். அவரை மின்முற்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். வருக ஐயா, இன்று ஃப்ராய்டை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கிறது. இன்றும் ஃப்ராய்டை எடுத்துக்கொள்கின்ற போது நிறைய சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன. அதுவும் நம்முடைய கலாச்சாரம் என்று வருகின்ற பொழுது நிறைய சிக்கல்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது. ஆகவே இருந்தாலும் கூட இலக்கியம் சார்பாக நாம் கண்டிப்பாக பேசியே தீர வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது ஐயா அவர்கள் எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் இதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அதனால் அவரை இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றோம். ஃப்ராய்டு அவர்கள் வந்து இந்த தன்னிடம் வந்திருக்கின்ற கூடிய இந்த நோயாளிகளை பற்றி தன் அந்த உண்மைகளை கண்டறிவதற்காக ஒரு 4 விதமான முறைகளை அவர் கண்டறிகின்றார். ஒன்று ஃப்ரீ அசோசியேஷன் என்று சொல்வார்கள், தடையில் இயைபு முறை என்று சொல்வார்கள். இரண்டாவது அட்டென்ஷன் டு ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள், தடை இயைபு முறை என்று சொல்வார்கள். அடுத்ததாக இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்று சொல்வார்கள், அது கனவு விளக்க முறை. அதுக்கப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டிரான்ஸ்பரன்ஸ் என்று சொல்வார்கள், மாற்றீட்டு விளக்க முறை என்று சொல்வார்கள். இந்த 4 உத்திமுறைகளிலே தன்னுடைய நோயாளிகளிடம் மறைந்திருக்கக்கூடிய அந்த உண்மைகளை வரவழைப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த 4 முறைகள். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கனவு, இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான நூல்களில் ஒன்று. அதன் பிறகு அதன் நூலாக்க அதனை வடிவமைப்பு செய்கிறார். இந்த கனவில் வெளிப்படுகின்ற பொழுது அந்த நனவிலிமான வேட்கை கனவாக வெளிப்படுகின்ற பொழுதும் கூட நனவிலிமான நனவு மனத்தின் ஆதிக்கமும் அதில் இருக்கிறது. ஆகவேதான் கனவுகள்
வெளிப்படுகின்ற பொழுது உறைவும் அதாவது கண்டன்சேஷனுக்கு உட்படுத்தி இடப்பெயர்வாக டிஸ்பிளேஸ்மெண்டாக ஆகி அதன் பின்னர் அது குறியீடுகளாக வெளிவருகிறது என்கின்ற அந்த தன்மையை அவர் கண்டிருக்கிறார். அதன் பிறகுதான் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா மனித மனித கனவின் பண்புகளோடு படைப்பாக்கமும் பெரிதும் ஒத்துப்போவதை அவர் பார்க்கிறார். இந்த படைப்பும் கனவும் இரண்டும் வேறு வேறாக இல்லை, இவை இரண்டும் நிறைய இடங்களில் அவை ஒத்து போகிறத நம்முடைய ஃப்ராய்டு வந்து பார்க்கிறாரு. இதன் பின்னர் தான் கனவையும் படைப்பாக்கத்தையும் சமதளத்தில் பார்த்து வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆராய தொடங்குறார். எனவேதான் படைப்பாக்கத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டே ட்ரீம்ஸ்னு சொல்றார். அதாவது பகற்கனவாக இந்த படைப்பாக்கங்கள் வெளிவருகிறது, படைப்பாளனுடைய பகற்கனவு என்று அதனை அதை சொல்றாரு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்னு அதே சொல்லிட்டு சொல்றாரு. அதே சொல்லுமயத்துல கனவையும் படைப்பாக்கத்தையும் நம்ம ரெண்டுமே ஒன்னா எடுத்துக்கலாமா, கனவும் வேற படைப்பு வந்து தூக்கத்துல வர்றது, படைப்பு வந்து நினைவுல வர்றது, இது ரெண்டையும் ஒன்னா எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்கும் போதும் ஆனால் கனவு மனத்தில் நனவு மனம் ஆளுகை குறைந்தும் நனவிலி மன ஆளுகை கூடியும் இருப்பதையும் அவர் பார்க்கிறாரு. ஆனா இது படைப்பாக்கத்துல இது மாறுபட்டு இருக்கிறதையும் அவர் பார்க்கிறாரு. அப்பவே படைப்பின் மறைபொருள் என்பது படைப்பாளியின் மன வேட்கையோடு அந்த நனவின் மன வேட்கையே உண்மை பொருளாக வருவதையே நம்ம பார்க்கிறோம். அதாவது படைப்பாளியினுடைய உள்ளத்தில் உறைந்திருக்கக்கூடிய இந்த உண்மை பொருள் தான் அவனு இந்த கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு இந்த சமுதாயத்திற்கு ஏற்றவாறு பிற வகையில் மாறி வேறு வேறு வடிவங்களாக குறியீடுகளாக அந்த சமுதாயத்திற்கு இசைவானதாக வருகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப இந்த மனித சமுதாய வரலாற்றையும் படைப்பாளியினுடைய மனப்பாங்கையும் புரிந்து கொள்வதற்காக இத்தகைய ஆய்வுகள் மிக மிக இன்றியமையாதது. ஆக இப்படிப்பட்ட ஆய்வுகள் விரிவு பெறுகின்ற போதுதான் படைப்பிலக்கிய பரப்பு விரிவு பெறுவதோடு இலக்கிய தரமும் விரிவடையும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். ஆகவே இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் இலக்கியத்தில் அவசியம் தேவை என்கின்ற காரணத்தினால்தான் ஃப்ராய்டையும் இலக்கியத்தையும் நாம் இணைத்து பார்க்கின்ற ஒரு சூழலை நாம் உருவாக்குகிறோம். அத்தகைய இந்த ஃப்ராய்டும் இலக்கியம் என்கின்ற நிலைகளை நம்மோடு உரையாட வந்திருக்கின்ற இந்த நம்முடைய தீக்கு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை மின்வற்றத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இப்பொழுது முறையாக வரவேற்பை வழங்குவதற்காக நம்மிடையே தலைமை ஆசிரியராக பணியேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நாகமணி அவர்களை வரவேற்பை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். வருக ஐயா. நாகமணி ஐயா வாங்க. நாமணி ஐயா ஹலோ. ஓகே இப்ப ஆயிடுச்சு. இந்த மின்முற்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர்கள், ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சிறப்பான ஒரு 50வது மின்முற்ற நிகழ்வு. தொடர்ந்து சிறப்பான ஆளுமைகளோடு இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்று நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் முனைவர் டி கு ரவிச்சந்திரன், உதவி பேராசிரியர், அரசு ஆடவர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரி. அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஃப்ராய்டும் இலக்கியமும் என்ற தலைப்பில் இன்று பேச உள்ளார். சிக்மண்ட் ஃப்ராய்ட் கனவுக்கு விளக்கம் அளிக்க முற்பட்ட போதும், நனவியல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த போதும், 1900 நரம்பு சம்பந்தமாக ஆய்வு மேற்கொண்ட போதும் உளப்பகுப்பு ஆய்வுக்கும் இலக்கியத்திற்கும் உள்ள தொடர்பை அவர் கண்டறிந்தார். அவர் எழுதிய கட்டுரைகளில் ஆங்காங்கே நாவலுக்கான விளக்கங்களும் இடம்பெற்றன. கோம்பை நகரம் தாஸ்தாவஸ்கி நாவலில் கண்டறிந்த தந்தை கொலை, பேட்டிசைட், அன்கேனி எனும் ஆயை பற்றிய கட்டுரை ஆகியவற்றில் கனவு விளக்கம் போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அதனால்தான் அவருடைய கோட்பாடுகள் இன்றளவும் இலக்கியத்தை ஆராயும் ஒரு கருவியாக விளங்குகிறது. விளக்கமுறை ஆய்வாக அமையும் இன்டர்பிரிட்டேஷன் பிறத்துறை தொடர்பான ஆய்வில் இது சிறந்து விளங்குகிறது. கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் டே ட்ரீமிங் பற்றி எழுதிய போது
இலக்கியத்தையும் படைப்பாளனையும் முழுமையாக தரிசிக்க முடிந்தது. இன்று நம்மிடையே ஃப்ராய்டும் இலக்கியமும் என்னும் தலைப்பில் பேச இருப்பவர் முனைவர் நலங்கலி ஐயாவிடம் இளமாவியர் பட்டத்திற்கு படித்தார். அந்த வகையில் எனது முன்னோனாக இருக்கும் முனைவர் தி கு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றேன். இவர் 10 ஆண்டுகள் தனியார் கல்லூரியிலும் 12 ஆண்டுகள் அரசு கல்லூரிகளிலும் பணியாற்றி வரும் இவர் ஃப்ராய்ட், யூங், லக்கான் ஆகியோர்களின் எழுத்துக்களை நன்கு வாசித்தவர். நாட்டுப்புற வழக்காறுகள் ஃப்ராய்டிய உளப்பகுப்பாய்வு என்னும் தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு தொடர்ந்து உளவியல் ஆய்வில் தடம் பதித்து வருபவர். 25 கட்டுரைகளுக்கும் 11 நூல்களுக்கும் சொந்தக்காரர். சிறந்த நெறியாளராகவும் இருந்து வழிகாட்டுபவர். நான் ஃப்ராய்டிய ஆய்வில் ஈடுபட்ட போது ஃப்ராய்டின் எழுத்துக்கள் ஏதும் தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை. மிகுந்த முயற்சி தேவைப்பட்டது. முனைவர் தி கு ரவிச்சந்திரன் அவர்கள் 11 நூல்கள் அவர்களின் 11 நூல்கள் இவ்வாய்வில் நுழைவோர்க்கு சிறந்த கலங்கரை விளக்கமாக திகழும் என்பது உறுதி. தற்போது ஃப்ராய்டின் கனவுகளின் விளக்கம் மொழிபெயர்ப்பு அச்சில் இருப்பதால் அது வெளிவரும் போது ஆங்கிலத்தை படிக்க வருத்தப்படும் அனைவருக்கும் சிறந்த உறுதுணையாக இருக்கும் என்பது கண்கூடு. இவரின் சிறந்த முயற்சிக்கு அங்கீகாரம் அளிப்பதைப் போன்று 2006 நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் சிக்மண்ட் ஃப்ராய்ட் உளப்பகுப்பாய்வு அறிவியல் என்னும் நூலுக்கு சிறந்த நூலுக்கான விருதை பெற்றுள்ளார். நெய்வேலியில் காப்பிய உளப்பகுப்பாய்வு எனும் நூலுக்கு சிறந்த திறனாய்வு நூலுக்கான பஞ்சு பரிசில் பஞ்சாங்கம் 2019 புதுச்சேரியில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அன்னார் இன்று 50வது மின்முற்ற நிகழ்வில் உரை வழங்க உள்ளார். அவரை உரை வழங்க வருக வருக என வரவேற்கிறோம். பங்கேற்பாளர்களுக்கும் நல்வரவு. இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த திரு வீரமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஐயா, இனி கருத்தரங்கம் உங்கள் வசம். புதுவை தமிழ் ஆசிரியர் மன்றம் திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மின்முற்றம் என்கின்ற நிகழ்ச்சியில் 50வது அமர்வில் என்னை பேச அழைத்ததற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ராய்டும் இலக்கியமும் என்கின்ற தலைப்பில் உரையாற்ற வேண்டும் என்று நண்பர் கேட்டுக்கொண்டதன் என இப்போது அந்த பேச்சை நான் தொடங்கியிருக்கின்றேன். அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்டு உளப்பகுப்பாய்வின் தந்தை. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உளவியல் தந்தை என்று கூறுவார்கள். கிடையாது, உளவியல் தந்தை என்றால் அது பிளேட்டோ. இவர் உளப்பகுப்பாய்வின் தந்தை. அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடுன்னு பாருங்க. அதற்கு முன்பு உளவியல் உளப்பகுப்பாய்வு இரண்டும் ஒன்றா வேறா? மேலட்டமாக பார்த்தா ஒன்றுதான். உள்ளார்ந்து சென்றால் இரண்டுக்கும் மிகப்பெரிய பிரிவு இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தது. அதன் பிறகு உளப்பகுப்பாய்வு உளவியலுக்குள் எந்த அளவிற்கு எந்த இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இலக்கியத்திற்கும் இலக்கிய திறனாய்வுக்கும் உளப்பகுப்பாய்வு எந்த அளவுக்கு பங்களித்து வருகிறது அல்லது உறுதுணையாக இருக்கிறது என்பதையும் பார்க்கணும். அப்ப முதலில் நாம் பார்க்க என்பது படிப்படியாக அப்புறம் 0 பாயிண்ட் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி இந்த உளவியல் உளப்பகுப்பாய்வு இரண்டுக்குமான வேறுபாடு என்ன, அதை நாம் இப்ப வந்து கவனமாக பார்க்க வேண்டியது. இப்ப இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? காட்சி தெரியுதுங்களா? தெரியுதுங்க, தெரியுதுங்க. இந்த உளவியல், இந்த உளவியல் இரண்டு பெரிய பிரிவுகள். ஒன்று தத்துவ முறை உளவியல், இது வந்து இங்கிலீஷ்ல வந்து பிலாசபிக்கல் சைக்காலஜி. இன்னொன்று அறிவியல் முறை உளவியல், சயின்டிபிக் சைக்காலஜி. இரண்டும் ஒன்றல்ல. ஆனால் உளவியலை தான், உள்ளத்தை தான் ஆய்வுப் பொருளாக வைத்திருக்கிறது. அணுகுமுறை வேறு. என்ன சொல்றாங்க, இந்த தத்துவ முறை உளவியல் வந்து முழுக்க முழுக்க தத்துவவாதிகளால் உருவாக்கப்பட்டது, தத்துவவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகியல் வழி. அறிவியல் முறை உலகில் என்பது உள்ளத்தை ஒரு பொருளாக, பருப்பொருளாக வைத்துக் கொண்டு அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்கிறது. இப்ப ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தை தத்துவார்த்தமாக அல்லது கருத்தை ஆதாரமாக கொண்டு
கருத்து முதல் வாதம், அதன்படி ஆய்வு செய்வது அல்லது தத்துவ விசாரணை செய்வது, அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய சில உண்மைகள் அல்லது ஒரு விளக்கம், இது வந்து தத்துவ முறை உலகில். இது காலங்காலமாக பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரடீஸ் தொடங்கி இடைக்காலத்து தத்துவவாதிகளில் இருந்து தற்கால தத்துவவாதிகள் வரை செல்கிறது. இது இதற்கு இணையாக அல்லது ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு 100 ஆண்டு அல்லது 150 ஆண்டுகள் முன்பு இந்த அறிவியல் முறை உலகில் என்கின்ற ஒரு கூறு தோன்றியது. இவர்களுடைய பார்வையில் உள்ளம் என்றால் அது ஒரு பருப்பொருள். ஒரு பொருளை இப்படி ஒரு சாதாரண ஒரு செல்போனியோ அல்லது ஒரு அணுவையோ நாம் ஆய்வு செய்கின்ற போது பொருளாக எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கின்றோம். அதன்படி பகுத்தறிவுக்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு மனதை பொருளாக வைத்துக் கொண்டு ஆய்வு செய்வது இந்த அறிவியல் முறை உலகில். இது முழுக்க முழுக்க பொருள் முதல்வாதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அறிவியல் முறைதான் பொருள் முதல்வாதம். இப்ப ரெண்டுமே ஒரு கட்டத்துல என்னது பார்த்தீங்கன்னா, தத்துவ முறை உலகில் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, நம்ம திருவள்ளுவர், கன்ஃபியூசியஸ், காண்ட், பெர்க்லி, டெகார்ட், இதற்கென்று ஒரு தனியான ஒரு வழி இருக்கிறது. அறிவியல் முறை உலகில் அதற்கும் ஒரு வழி தொண்டிருக்கின்றனர். வில்ஹெல்ம் வூண்ட், வில்லியம் ஜேம்ஸ், மார்டின் சார்கோ, ஜான் ஸ்டீவே, ஜேம்ஸ் கட்டெல், சிக்மண்ட் ஃப்ராய்ட், கார்ல் யுங், லக்கான், இவர்களெல்லாம் உள்ளத்தை ஒரு பொருளாக பாவித்து, அந்த பொருளாக பாவித்து அதை எப்படி நாம் ஆய்வு செய்கின்றோம், பகுத்தறிவை வைத்துக் கொண்டு அல்லது அதற்கென்ற விதிகளை வைத்துக் கொண்டு எப்படி நாம் ஆய்வு செய்கின்றோம், ஆய்வு செய்வதால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய மனதுக்கு இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் வெளிப்படுத்திக் கொள்வது. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்க, மனிதன் பாடி அண்ட் மைண்ட் இரண்டும் சேர்ந்தான் மனிதன். இது ரெண்டு காரணங்களாக தான். அப்போ இந்த உடல் என்பது பருப்பொருள், மனம் என்பது முன்பொருள் என்பது தத்துவ முறை உலகில் அல்ல, இரண்டுமே பொருள் தான் அப்படின்னு கூறுவது அறிவியல் முறை உலகியல். இதுதான் இந்த வேறுபாடு. இது எப்படி இங்கே பொருளாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ளம் என்பது இந்த அறிவியல் முறை உலகின்படி நரம்பு மண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த தொகுதி. மூளையிலிருந்து எல்லா நரம்புகளும் பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த நியூரான்களின் தொகுதி தான் உள்ளம் என்பது அறிவியல் முறை உலகின் ஒரு சாரம். இங்கிருந்து நமக்கு ஒரு பிரிவு வருது. சரி, இப்போ அறிவியல் முறை உலகியல் அடுத்த கட்டமாக எப்படி நம்ம இந்த உளப்பகுப்பாய்வு வருகிறது. அவங்க என்ன சொல்றாங்க, அறிவியல் முறை உலகில் இரண்டு விதமான பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று பொது உளவியல், பொது உளவியல். இன்னொன்று ஆழத்து உளவியல். ஆங்கிலத்தில் வந்து ஜென்ரல் சைக்காலஜி, டெப்த் சைக்காலஜி, இரண்டு பெரிய பிரிவு இருக்கு. இப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த பொது உளவியல் இரண்டுக்கும் என்ன ஒரு ஆய்வு புரிந்து கேட்டால், மனிதனுடைய சமூக நடத்தைகள், சமய நம்பிக்கைகள், உளவியல் பிரச்சனைகள், உலக மாறாட்டங்கள், லட்சியங்கள், காதல், கலைப்படைப்பு, இவை எல்லாவற்றையுமே பொது உளவியலும் ஆய்வு செய்கிறது. ஆழத்து உளவு என்று சொல்லக்கூடிய டெப்த் சைக்காலஜியும் ஆய்வு செய்கிறது. அப்படி ஆய்வு செய்யும் பொழுது இந்த பொது உலகம் என்ன செய்கிறது, இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் நனவு நிலைதான் என்கின்ற அளவில் விட்டு விடுகிறது. அது ஒரு பக்கம் உண்மைதான், எல்லாமே சேர்ந்து கான்ஷியஸ் தான். ஆனா இந்த ஆழ்த்து உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு துறை இந்த நனவு நிலைகளோடு மட்டும் இல்லாமல் அதற்குள் அடிப்படையாக இருக்கக்கூடியது நனவு நிலை என்கின்ற இடத்துக்கு கொண்டு போகும். அப்ப இங்கதான் ஒரு பெரிய பிரிவு ஏற்படுது. இப்போ வாட் இஸ் டெப்த் சைக்காலஜி, அதுதான் சைக்கோ அனலைசிஸ் என்று சொல்லக்கூடிய உளப்பகுப்பாய்வு. இதுதான் ஆழ்த்து உளவியல். ஆழ்த்து உளவியலுடைய ஒரு சிந்தனை மரபு. அதில் சிந்தனை மரபு, ஒரு பொருளை ஒரு விஷயத்தை பற்றி நாம் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும், இதன்படிதான் அணுக வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையை உருவாக்கி தந்தவர்கள் யார், முக்கியமா சிக்மண்ட் ஃப்ரைட் அண்ட் கார்ல் யுங். இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் ஆழ்த்து உளவியலை நமக்கு வழங்கிய மிகப்பெரிய சிந்தனையாளர்கள். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பகுதி
சிக்மண்ட் ஃப்ராய்டு பற்றி மட்டும்தான். இந்த ஃப்ராய்டு உளவியலுக்கும் வலது உளப்பகுப்பாய்வுக்கும் இலக்கியத்திற்கும் வலது இலக்கிய திறனாய்வுக்கும் எந்த அளவிற்கு நமக்கு பங்கு துணையாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கணும். ஃப்ராய்டுக்கு முன்பு ஃப்ராய்டுக்கு பின்பு இதுதான் உளவியல். இப்போ பொதுவாக இந்த உளவியல் வரலாற்றை பார்க்கும் பொழுது ஃப்ராய்டுக்கு முன்பு ஃப்ராய்டுக்கு பின்பு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டுடன் உளவியல் முடிந்து விட்டது. அவர் என்ன சொல்றாரு, இதுதான் அடிப்படை என்று சொல்லிவிட்டார். இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்லை இல்லை அவர் தான் தொடங்கி வைத்தார், அதற்கு இன்னும் பல படிகள் இருக்கின்றன. இருவேறு கருத்து உண்டு, இரண்டுமே ஓரளவுக்கு உண்மைதான். அப்ப இந்த ஃப்ராய்டு என்ன செய்கிறார், உளவியலை இன்னும் கொஞ்சம் ஆழ்மாக்கி ஆழ்த்து உழைந்ததாக்கி விட்டார். அந்த ஆழ்த்து உலகில் தான் உளப்பகுப்பாய்வு. இவர் அப்படி ஒரு புதிய சிந்தனையை நமக்கு கொடுத்ததால் நவீன அறிவியலின் ஐந்து தூண்களில் ஒருவர் என்று போற்றப்படுகின்றார். இந்த என்ன சொல்றாரு, ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ், இந்த நியூட்டன், டார்வின், கார்ல் மார்க்ஸ், ஐன்ஸ்டீன், ஃப்ராய்டு, ஐந்து பேரும் ஐந்து மிகப்பெரிய தூண்கள். எவ்வளவு தான் அந்த மாடர்ன் சயின்ஸே நிற்குது, அது மாடர்னிசமே நிற்குது. அந்த அளவில் முக்கியமாக முக்கியத்துவம் பெற்றது தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் முழுவதும் சொல்லிவிட்டார் என்று கேட்டால் இல்லை, அவரே சொல்றாரு இன்னும் இது வளர வேண்டும் என்று அவரே சொல்லியிருக்கின்றார். ஆனால் அடிப்படையை சொல்லிவிட்டார், அதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொன்னார், நான் முடிந்தளவுக்கு சொல்லிவிட்டேன், இது இன்னும் வளர்க்க வேண்டும் என்று ஒரு நிலையை புரிந்துவிட்டார். ஆனாலும் அவர் பல விஷயங்களுக்கு அடிப்படை சாரத்தை சொல்லிவிட்டார். நாம் இதுக்கு புதுசாக சிந்திக்க போனாலும் அவரை வைத்துக் கொண்டுதான் நாம் சிந்தி செல்ல வேண்டும். புதிதாக ஒன்றையும் சொல்வதற்கு ஒரு இடம் இல்லை. அவரிடம் இருந்து நாம் தொடங்கி வளர்க்க வேண்டும் என்கின்ற நிலையில் தான் அவருடைய கோட்பாடுகள் இருக்கின்றன. அவர் இந்த உலகில் நனவெளியை கண்டுபிடித்தார் என்பதற்காக நனவெளி கண்டறிஞர் என்கின்ற ஒரு பேச்சு, டிஸ்கவர் ஆஃப் தி அன்கான்சியஸ். அவர் என்ன சொன்னாங்க, ஒரு இடத்துல எனக்கு முன்பே தத்துவவாதிகளும் கவிஞர்களும் நனவெளியை கண்டுபிடித்து விட்டனர். அவர் வெளிப்பட சொல்றாரு, எனக்கு முன்பே தத்துவவாதிகளும் கவிஞர்களும் நனவெளியை கண்டுபிடித்து விட்டனர். அறிவியல் முறைப்படி அதை எப்படி அணுகுவது என்பதைத்தான் நான் வழங்கினேன். இதாக வாரத்தில் வெளிப்படையான சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். அவருடைய 50வது பிறந்தநாள் விழாவில் கூட இருந்த சீடர்களாக அவரை கொண்டாடுறாங்க. அப்போது சொன்ன விஷயம் அது. அப்ப என்ன சொல்றாங்க, ராயடுக்கு முன்பே அன்கான்சியஸ் இருந்தது, தத்துவத்தை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். அதே போல சில கவிஞர்கள் சூக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். அதை கொண்டு சயின்டிபிக் மெத்தட், அதை எப்படி நான் மறந்து அதை பற்றி தான் நான் சொன்னேன் என்று தெளிவாக வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். அதனால அவர் வந்து சயின்டிபிக் அனாலிசிஸ் தான் அவருடைய கோட்பாடு. அவர் ஒரு சயின்டிஸ்ட். உளப்பகுப்பா என்பது கலையா அறிவியலா என்று பார்த்தால் சில பேர் கலை என்று கூறுவார்கள், சில பேர் அறிவியல் என்று கூறுவார்கள், சில பேர் இரண்டுக்கும் இடைப்பட்ட சூரோ சயின்ஸ், அதாவது போலி அறிவியல். எப்படின்னாக்கா அது கலையாகவும் கொள்ளலாம், அறிவியலாகவும் கொள்ளலாம். நம்ம ஜாதகம் மாதிரி இந்த சோதனைகள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிரகங்களும் நம்ம இயக்கக்கட்ட என்று கூறும்போது அது ஒரு பக்கம் கலையாகவே சொல்லி நம்ம முடிக்கலாம் அல்லது ரசித்து விடலாம், இன்னொரு பக்கம் அல்ல அது அறிவியல் என்றும் கூறலாம். அதே போல் ஹோமியோபதி ஒரு பக்கம் கலை என்றும் கூறலாம், இன்னொருக்கு அறிவியல் என்றும் கூறலாம். அப்ப இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையத்துக்கு அதுதான் சூடோ சயின்ஸ், அப்படிதான் உளப்பகுப்பாகி இருக்கிறது என்று சில பேர் கூறுவார்கள். ஆனால் பின்னால் வந்த லக்கான் என்ன சொல்றாரு, அது ஒரு சயின்ஸ் என்று அவர் நிறுவிவிட்டார். அது ஒரு சயின்டிபிக் மெத்தட், அதற்கென்று சில விதிகள் இருக்கின்றன. அறிவியல் என்றால் என்ன, சில விதிமுறைக்கு உட்பட்டு ஆய்வுகளை செய்து உண்மையை கண்டுபிடிப்பது சயின்ஸ். அதைத்தான் இந்த உளப்பகுப்பாய் செய்கிறது என்று லக்கான் கூறி அதுக்கு ஒரு முட்டுக்களை ஏற்பட்டார். அப்ப இன்றைய நிலையில் சைக்கோஅனாலிசிஸ் என்பது ஒருவித அறிவியல் துறை என்று ஏற்றுக்கொண்டது. அதனாலதான் இப்போ சைக்காலஜியாக கூட ஒரு காலகட்டம் கலையாக தான் இருந்தது, பிஏ சைக்காலஜி எம்ஏ சைக்காலஜி கட்டாரு. இப்போ பாருங்க பிஎஸ்சி சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜி, என்ன அர்த்தம், ஒரு காலத்தில் கலையாக இருந்தது அறிவியலாக மாற்றப்பட்டது. அந்த மாதிரி இப்போது உளப்பகுப்பாய்வு ஒரு வகையில் அறிவியல் துறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் ஃப்ராய்டு அவர் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். சரி, நமக்கு அவருடைய
உளவியலுக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கத்தை நம்ம பார்க்க கூடிய நேரம் இருக்கு. இலக்கியத்துக்கும் ஃப்ராய்டுக்கும் என்ன நிறுத்தம் அதான் பார்க்கணும். இப்போ இரண்டு வகையாக நம்ம பார்க்கணும். ஒன்று, ஃப்ராய்டு மீது இலக்கியம் ஏற்படுத்தி தாக்கம். இன்னொன்று, இலக்கியத்தின் மீது ஃப்ராய்டு ஏற்படுத்தி தாக்கம். ரெண்டும் நடந்தது. ஏன்னா ஒரு காலகட்டம் அந்த மாதிரி ஒரு புதிய சிந்தனை வரும் பொழுது இப்படிதான் ஒரு தாக்கம் ஏற்பட்டது. ஃப்ராய்டு மீது இலக்கியங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியதா? கண்டிப்பாக ஏற்படுத்தியது. இரண்டு நிலைகள். ஒன்று, அவர் தான் வாசகராக இருந்து அவர் தாக்கங்களை பெற்றார். ஒரு வாசகராக இருந்து. இன்னொரு பக்கம், ஆய்வாளராக ஆய்வு நிலையில் இருந்து, இது உளப்பகுப்பு ஆய்வு, ஆய்வு நிலையில் இருந்து இலக்கியங்கள் அவரை பாதித்தன. அதே போல இலக்கியத்தின் மீது ஃப்ராய்டு ஏற்படுத்திய தாக்கம் என்று பார்த்தால், ஃப்ராய்டியத்தை வைத்துக்கொண்டு சில பேர் இலக்கியங்களை படைத்தார்கள். படைப்பியல் படைப்பாக்கத்தில் ஏற்பட்ட தாக்கம். இன்னொன்று, ஃப்ராய்டியத்தை வைத்துக்கொண்டு திறனாய்வு செய்தார்கள். அப்போ ஆய்வில் ஒரு தாக்கம். இப்போ இரண்டு நிலையில் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அப்போ ஃப்ராய்டு முதலில் வாசகராக இருந்தார். மிகப்பெரிய வாசகர், சொல்லுவாங்க சீரியஸ் ரீடர். சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பார், நல்ல படிப்பார், அறிவார். ஆனால் வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்காமல், பள்ளிக்கூட காலகட்டத்திலேயே வெறும் பாட புத்தகத்தை மட்டும் படிக்காமல் அவர் என்ன செய்தார், கிரேக்க புராணங்களை தேடி தேடி படித்தார். அப்போது வந்திருக்கூடிய சின்ன சின்ன கதைகளை எல்லாம் தேடி படித்தார், அவற்றையெல்லாம் படித்தார். படித்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். என்ன, அதன் வீழ்ச்சியாக பெரிய பெரிய இலக்கியங்களை பண்ணி கொடுத்து போனார். என்ன, ஷேக்ஸ்பியர், தாஸ்தவிஸ்கி, பால்சா, கதை, ஜங்ஷன், இப்படி பல இலக்கியவாதிகளை அவர் சொல்ல ஒரு நூல்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 மேற்பட்ட இலக்கியவாதிகளின் இலக்கியங்களை ஃப்ராய்டு படித்தார். அவருடைய நூல் குறிப்பு இருக்கு. இந்த 24 தொகுதிகளை பார்த்தீங்கன்னா 150 மேற்பட்ட இலக்கியவாதிகளுடைய அல்லது இலக்கியத்திலேயே மேற்கோள்கள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இலக்கியங்கள் உள்ளன. அப்போ அவர் ஒரு வாசக நிலையில் அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அதோடு மட்டுமல்லாமல் அந்த இலக்கியங்களை எல்லாம் தன்னுடைய ஆய்வுக்கு போதுமான சான்றுகளாக வைத்துக் கொண்டார். ஏதான ஒரு கோட்பாட்டை சொல்ல வரும்போது இந்த இலக்கியத்தில் இப்பேற்பட்ட செய்திகள் இருக்கின்றன, இந்த இலக்கியத்தில் இந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கிறது, இந்த நாடுகளில் இப்பேற்பட்ட ஒரு உணர்ச்சி வெளிப்பட்டிருக்கிறது, இவையெல்லாம் இந்தந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன என்று மேற்கோளுக்காக அல்லது துணை விளக்கத்திற்காக இந்த இலக்கியங்கள் எல்லாம் அவருக்கு துணை புரிந்தார். பெரும்பாலும் கிரேக்க புராணங்கள், ஷேக்ஸ்பியர் கதை, டாஸ்தவிஸ்கி கதை, பால்சா கதை, ஒன்று சொல்ற அவர் இறக்கும் தருவாயில் கூட இலக்கியத்தை படித்தார். அவர் எப்படி இறந்தார்ன்றது அவர் ஆச்சரியமான விஷயம். அது ஒரு கருணை கொலை. கடைசியில் 84 வயதுல அவருடைய வாழ்வு புற்றுநோய் வந்து மிகவும் வலியில் திருத்திக் கொண்டிருக்கும்போது என்னை கொன்றுவிடை என்று தன்னுடைய மருத்துவரிடம் சொல்ல, சரி அதை செய்து கொள்ளலாம் என்று எல்லாம் முடிவு செய்துவிட்டார்கள். அப்படி முடிவு செய்து அதுக்கு ஒரு ஊசி, இந்த மயக்க மருந்து ஊசி மாதிரி கொடுத்து அது ஓவர் டோஸ் கொடுத்தாக்க அப்படியே கொஞ்சமாக இருந்து வந்தார். அப்படி இருந்தவர் தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அப்போ அவர் முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கே உங்களை இந்த மாதிரி ஊசி போட்டு உங்களை முடிச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி பேசுறது எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு நாள் தள்ளி போடுங்கள், ஏன் பாசர் கதை ஒன்றை படித்துக் கொண்டிருக்கின்றேன், அந்த கதையை படித்து முடித்த பிறகு நீங்க ஊசி போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்ப என்ன, அந்த அளவுக்கு இருக்கு இலக்கியத்தின் மீது ஒரு தாகம். சாகம் தகவல் இதே போல சாகரஸ் வந்தது. அவருக்கு இந்த மருந்து விஷ மருந்து கொடுக்கும்போது ஒரு நூலை படித்துக் கொண்டிருக்கின்றேன், அதை படித்து முடித்த பிறகு எனக்கு அந்த விஷயத்தை கொண்டு கேட்டால் அதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று குறிப்பு. சரி, அது ஒரு வாசகராக இருந்து அப்படி இருந்தார். கடைசி இருக்க வாசகமா ஒரு ஆய்வாளராக இந்த இலக்கியம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த சில இடிப்ப சிக்கல் என்கின்ற ஒரு விஷயங்கள், ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு சாராம்சமா இடிப்பஸ் புராணம் என்று சொல்லக்கூடிய கிரேக்க புராணத்தின் ஒரு சாராம்சம், ஒரு சிக்கலுக்கு பயன் எடுத்து கொடுத்தார்.
அடுத்தது நாசிசம் என்கின்ற ஒரு கிரேக்க புராணத்துடைய ஒரு பெயரை நாசிசம் என்ற ஒரு சிக்கலுக்கு பெயரை கொடுத்தார். அப்புறமா அவரை கனவுகளின் விளக்கம் என்கின்ற ஒரு நூல், அந்த நூலில் அது கிட்ட ஒரு 1000 பக்கம் பல கனவுகளுக்கு இலக்கியங்களை மேற்கோள் காட்டி விளக்கம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த கனவுகள் இலக்கம் முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் மொழிகளை எழுதாமல் இலக்கிய மொழிகளை எழுதினார். அப்ப அந்த கனவு இலக்கம் புத்தகம் படிக்கும்பொழுது படிக்கக்கூடிய வாசகனுக்கு ஒரு அறிவியல் புத்தகத்தை படிக்கிறது போல் கிடையாது, ஒரு நாவலை படிப்பது போன்று, நாடகத்தை படிப்பது போன்று ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு இலக்கியத்தினுடைய மேற்கோள்கள், இலக்கியத்தினுடைய மொழிநடை இருந்தது. இதற்காகவே அவருக்கு கதை இருந்து வழங்கப்பட்டது. இந்த பெரும்பாலும் கதை விதம் வந்து இலக்கியத்துல இருப்பாங்க, ஆனால் இவர் கொடுத்தாங்க எதற்காக, கனவுகளின் விளக்கம் என்கிற நூலுக்காக. அதை பெற்றுக்கொண்டு அவர் ஒரு நோபல் பரிசு பெற்றது போல் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு காலகட்டத்தில் நோபல் பரிசு கூட அவருக்கு கொடுப்பதற்காக வந்தது, ஆனால் 13 முறை முயற்சி செய்து அவருக்கு தரவில்லை. என்ன காரணம், உளப்பகுப்பாய்வு அந்த நோபல் பரிசு வட்டத்துக்குள் இல்லை. அவங்க ஒரு 5 தான் வச்சிருக்காங்க, பொருளாதாரம், தத்துவம், அப்புறமா இது இயற்பியல், அந்த மாதிரி மருத்துவம் போன்ற விஷயம் தான் இருக்கு. எதுலையுமே இந்த உளப்பகுப்பாய்வு அப்போது அடங்கவில்லை. எதற்கு தருவது என்று தெரியவில்லை, அப்படியே கொடுக்க போறாங்க பல பேர் இருக்கு. எனவே 13 முறை முயற்சி செய்து அவருக்கு கிடைக்கவில்லை, அது ஒரு வரலாற்று. இப்படி அவருக்கு அந்த இலக்கியத்தின் மீது இருக்கிற ஒரு நாட்டம். சரி, அதன் பிறகு இலக்கிய படைப்பின் மீது எப்படி தாக்கம் ஏற்பட்டது, அது என்ன இலக்கிய படைப்பு? இப்ப பாத்தீங்கன்னா அவர் காலகட்டத்தில் பல இலக்கியவாதிகள் செக்மெண்ட் பிராடின் கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு அந்த கோட்பாடுகளுக்கு ஏற்ப இலக்கியங்களை படைத்தனர். அதான் பெரிய விஷயம், கோட்பாடுகளுக்கு ஏற்ப ஒரு கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டு அதன் மூலமாக இலக்கியத்தை படைக்கிறது. இது வந்து அப்பப்போ நடக்கும். இப்ப சில பேர் திருக்குறளை வந்து கோட்பாடு கொண்டு அதை உள்வாங்கி கொண்டு கதை எழுத முடியாதா? காஞ்சர் கராஜி கூட கதை எழுதினார், ஒரு ஒரு திருக்குறளுக்கும் ஒரு கதை. அதே போல பல பேர் கதை எழுதியிருக்கிறார்கள். இப்படி கோட்பாட்டை உருவாக்கி கொண்டு அவற்றுக்கேற்ப கதை வடிவம் கொடுப்பது, இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா செய்ய முடியாது. அந்த வகையில் ஒரு பெரிய பட்டியல் இருந்தது, டிஎச் லாரன்ஸ், வில்லியம் குளுக்னர், சாலிங்கர், பிலிப் ராக், எலியட், டிஎஸ் எலியட், அப்புறம் ஈட்ஸ், ஜேம்ஸ் ஜாய்ஸ், வெர்ஜீனியா வோல், இதெல்லாம் வந்து அந்த மேற்கத்திய நாட்டினுடைய எழுத்தாளர்கள். இதே போல தமிழ் கூட ஜெயகாந்தன், டி ஜானகிராமன், எம்வி வெங்கட்ராம் போன்றவர்கள்லாம் முயற்சி செய்தார்கள். இதில் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஜெயகாந்தன் கூட சில பேர் சொல்லுவாங்க, ரிஷிங்குளம் என்கிற அந்த நாவல் எழுதும்போது நீங்கள் உளப்பகுப்பாய்வு பிராய்டை பற்றி கொடுத்தான் நீங்கள் அந்த கதை எழுதுனீங்கன்ட்டு. அவர் இல்லை, நான் இதுவரை உளப்பகுப்பாய்வு பிராய்டத்தை நான் படிக்கவே இல்லை என்று அவர் முழுமையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கதைக்குள்ளார பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ராஜா ராமை சைக்கோ அனலைஸ் செய்து பார்த்தார். அப்போ இவங்க எப்படி தெரியும் சைக்கோ அனலைஸ் தெரிஞ்சிருந்தது? அப்போ ஜெயகாந்தன் கூட அதாவது பிராய்டில் ஒட்டுமொத்த கோட்பாட்டையும் அவங்கள உருவாக்கிட்டு உருவாங்களா? எதனா ஒரே ஒரு கூறு. இன்னும் சொல்லப்போ அவர் காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு கூறு என்னன்னு கேட்டால் பிடிபஸ் காம்ப்ளெக்ஸ். அதை உருவாக்கி கொடுத்து, ஏன்னா பிராய்டு வந்த பிறகுதான் பிடிபஸ் காம்ப்ளெக்ஸ் உலகம் முழுக்க பரவிய ஒரு மிக முக்கியமான கோட்பாடு. அவருக்கு மையப்பொருள் அதுதான், பிராய்டர்ஸ் தான் பிடிபஸ் காம்ப்ளெக்ஸ் தான், அதுதான் மனிதனுடைய ஆழமான அமைப்பு என்று கூறுகின்றார். அதுதான் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நம்மை கொண்டு போகிறது கேட்கிறது சொல்கின்றார். அப்போ இந்த விஷயம் நம்ம தமிழ் சூழலுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. நான் சொன்ன இவங்க எல்லாருமே வெளிநாட்டு ஆங்கில இலக்கியங்கள்லாம் படித்தவர்கள் தான், படித்து அதையெல்லாம் அந்த இலக்கியங்களை எல்லாம் அந்த நூல்களை எல்லாம் படித்து இவர் என்ன செய்திருக்கின்றார், ஒரு பெரிய யாரும் நம்ம ஜெயகாந்தனோ அல்லது தீஜாவோ வெளிநாட்டு இலக்கியங்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு அவற்றை எல்லாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப இவர்கள் இங்கு ஒரு புதிய
கதை உருவாக்கிறது. அதான் நம்ம செய்த மிகப்பெரிய விஷயம், ஒரு கதையை உருவாக்கிறது. ஆனால் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, படித்து பார்த்தா தான் தெரியும். மோகங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அம்மா வந்தால் படித்து பார்த்தா இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஆனால் வெளியே தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ளாரியே அதை வைத்துக்கொண்டு அழகாக ஒரு கதையை உருவாக்கிட்டுருந்தாங்க. இதெல்லாம் ஆலோசனை தான் தெரியும். அப்போது இலக்கியவாதிகள் மீது சிக்மண்ட் ஃப்ராய்ட் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திறனாய்வாளர்கள் மீது சிக்மண்ட் ஃப்ராய்ட் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். இது ஒரு பெரிய இன்றைய வரையும் இது பெரிய விஷயமாக தான் இருக்குது. திறனாய்வாளர்கள் மீது சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஏற்படுத்திய தாக்கங்கள் அளப்பரியது. என்ன காரணம் கேட்டால், அவர் அவருடைய கோட்பாடுகளை விளக்குவதற்கு, கோட்பாடுகளை இன்னும் புரிந்து கொள்வதற்கு இலக்கியங்கள் பெரும் துணை புரிகின்றன. ஏதோ ஒரு கோட்பாடு நாசிசமா, இன்ட்ரஸ் காம்ப்ளெக்ஸா, கேரக்டர் காம்ப்ளெக்ஸா, அல்லது கேஸ்டேஷன் காம்ப்ளெக்ஸா, இவை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு சில இலக்கியங்கள் தேவைப்படுகின்றன. அந்த இலக்கியங்களை படித்தால்தான் இவர் சொன்னது உண்மையா பொய்யா, எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு நேர்மை, எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வரக்கூடிய அந்த சூழல் தான் இந்த இலக்கிய திருநாய்கள் ஃப்ராய்டினுடைய கோட்பாடுகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த இடத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இவர் இலக்கியத்தை படித்து படித்து அதன் தாக்கத்தின் காரணமாக தான் கோட்பாட்டை உருவாக்கினார். அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. கோட்பாடுகள் இலக்கியத்தினுடைய திறனாய்க்கு சாதாரண ஆதாரமாக இருந்துவிட்டது. இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது இவருக்குள்ள ஒரு பெரிய ஊக்கம் ஏற்பட்டது. எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், கலையை பற்றி தான் நம்ம ஆய்வு செய்தோம், அதன் பிறகு நம்மளே வந்து சில இலக்கியங்கள் மேற்கொள் காட்டினோம். ஆனால் இந்த இலக்கியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி உலகில் இதை புரிந்து கொள்வது, எப்படி உலக பகுப்பாய்வு ரீதியாக புரிந்து கொள்வது, இதெல்லாம் கொஞ்சம் அவர் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு முன்பு இந்த இலக்கியத்தை உளவியல் எப்படி பார்க்கணும், அது எந்த அளவுக்கு சரி, எந்த அளவுக்கு பொருந்தும், அது தெரிய வருது. ஆனால் அவரில் இவர் நிறைவாகவில்லை. என்ன காரணம், அவருக்கு முன்பு இலக்கியமும் உளவியலும் என்கின்ற அந்த இரண்டு துறைகளுக்கு இடையிலான அந்த ஊடாடல் என்பது மேம்பாக்களாக இருந்தது. என்ன செய்தாங்கன்னாக்கா, ஒரு இலக்கியத்தை படித்து இவரிடம் வருத்தம் இருந்தது, இவரிடம் மகிழ்ச்சி இருந்தது, சோகம் இருந்தது, பொறாமை இருந்தது, அவ்வளோதான். நம்ம தொல்காப்பியர் கல்யாணம் செய்கிறாரு, மெய்ப்பாடுகள், நகை, அழுகை, இனிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுதி, ஓகை, அது ஒரு உலகியல் ரீதியான ஒரு கோட்பாடு, அவ்வளோதான். இது வந்து யார் படித்தாலும் புரிந்து கொள்ள முடியும், அது இன்னும் சொன்ன அவசியமே கிடையாது. ஒரு துணுக்கு, நகைச்சுவை துணுக்கு படித்தால் அதை படிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய என்ன சிரிப்பு வரும், நகை அங்கே இருக்கிறது. ஒரு சோகமான சினிமாவை பார்த்தா நமக்கு அழுகை வரும், சோகம் இருக்கிறது. இதெல்லாம் கிடைப்பது தெரியக்கூடியதான். ஆனால் ஃப்ராய்ட் என்ன சொல்றாரு, அந்த நகைச்சுவைக்குள் இருக்கக்கூடிய நனவிடக்கூடிய என்ன, சோகத்தை நாம் ஏன் ரசிக்கிறோம், நம்ம எவ்வளவு ஒருத்தன் சினிமாவில் வந்து அழகாம் அடிப்பட்டு அழகானா சோகத்தை அழகான எதுவும் இல்லை, அப்படி அழும்பொழுது நாம் ஏன் அழ வேண்டும், அது நடிப்புன்னு தெரியும், அப்படியே நம்ம நடி அழடும், உண்மை அழகும். இப்போ நம்ம டிவி சீரியல் மட்டும் அப்படி தான் போயிட்டு இருக்குது, வீட்டுக்கிறவங்க எல்லாரும் ஏன் அந்த டிவி சீரியல் பார்த்து அழகாங்க, ஒத்துப்படுறாங்க, போகப்படுறாங்க. ஒரு ஒரு கதை தலைவி கணவனால் கொடுமை செய்யும் போது அந்த கதை தலைவிக்காக அனுதவப்படக்கூடிய பெண்கள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் தெரியுது அது முழுக்க முழுக்க போலி நடிப்பும் தெரியுது. இருந்தாலும் இவர்கள் ஏன் வந்துபடுகின்றார்கள், அப்போ உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு அன்கான்சியஸ் கூறு தான் இவர்களை இப்படியெல்லாம் ரசிக்க வைக்கிறது. இதெல்லாம் வந்து நினைவை விளையாட்டு தான். அந்த வகையில் தான் இலக்கியத்தை வெறும் நனவுகளையும் நாம் பார்க்கக்கூடாது, உள்ளுக்குள் பல நனவெளி விஷயங்கள் இருக்கின்றன என்று முடிவு செய்து 1908 ஒரு கோட்பாட்டை உருவாக்கினார். என்ன செய்தார்,
கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் டே ட்ரீமிங், இதுதான் அவர் கொண்டு வந்த முதல் இலக்கிய கோட்பாடு. அதன் பிறகு 1919இல் தி அன்கேனி என்கின்ற இன்னொரு இலக்கிய கோட்பாட்டை உருவாக்கி தந்தார். இது ரொம்ப ஆழமானது. மேல இருக்கக்கூடியது வந்து பொதுவாக படைப்பாளியை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இது இங்க அன்கேனில சில நுண்மையான கதைகளை எப்படி நாம் புரிந்து கொள்வது, உள்ளடத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லலாம். இது படைப்பாளியை புரிந்து கொள்வதற்கு, இது கதையின் உள்ளடத்தை புரிந்து கொள்வதற்கு உரிய கோட்பாடு. இப்ப நமக்கு இது ஒண்ணு போதும், இந்த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அண்ட் டே ட்ரீமிங் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு கோட்பாடு போதும். இதை பற்றி புரிந்து கொண்டாலே பல விஷயங்களை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். என்ன சொல்றாரு, இந்த படைப்பாளியின் பதற்றம் என்கின்ற விஷயத்துக்கு இதான் அவருடைய சின்ன குறிப்பு. அது என்ன சொல்ல வர்றாரு, இந்த கட்டுரையின் சாரம் மூலம் படைப்பாளி இலக்கியத்தை ஏன் படைக்கின்றான், முதல் கேள்வி. அது எவனை கேட்கிறாரு, ஏன் படைக்கின்றான், உலக நிலையில் எங்கிருந்து படைக்கின்றான். எல்லாருக்கிட்டையும் மனம் இருக்குது, ஆனா நமக்கு வரமாட்டேங்குது, அவன் மட்டும் வருது. அதற்கான மூலப்பொருட்கள் எங்கே உள்ளன, மூலப்பொருட்கள் எங்கே உள்ளன. அப்புறமா கதை கருவை அவன் எப்படி தெரிவு செய்கின்றான். அப்படி தெரிவு செய்யும் போது அவன் இயல்பானவனா அல்லது பிறழ்வானவனா, நார்மலா அப்னார்மலா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதன் பிறகு அந்த மாதிரி படைப்பை படைப்பதால் அவன் பெறக்கூடிய தனிப்பட்ட பலன் என்ன. கடைசியாக இந்த இலக்கியம் வாசகரிடம் ஏற்படுத்துகின்ற விளைவு, இதுதான் அந்த கட்டுரையின் சாராம்சம். இந்த சாராம்சத்தை வைத்துக் கொண்டுதான் அவர் சில விஷயங்களை விருத்தமாக தெரிகின்றார். நீங்க எந்த ஒரு கவிஞர்கிட்டயோ அல்லது ஒரு நாடகாசிரியர்கிட்டயோ நாவலாசிரியர்கிட்டயோ போயிட்டு நீ எப்படிப்பா நீ படிக்கிற, இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நீ எழுதுற கேட்டா அவனுக்கு பதில் சொல்ல முடியாதாம். இதை சொல்றாரு, சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் நலவுக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய நலவிலே தான் இந்த பணியை செய்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நம்மளா தினமும் கனவு காணும், நம்ம அனைவருமே கனவு காணிக்கிறோம். தூங்கலாம் கனவு வருது, ஏதோ நல்ல கனவா கெட்ட கனவா வருது, தூங்கி விழுத்து பிறகுதான் தெரிகிறது நமக்கு ஒரு கனவு வந்திருக்குது என்று. அந்த கனவு வந்த பிறகு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு. அந்த நபர்கிட்ட போயிட்டு எப்படி உணவு போட்டு இந்த மாதிரி கனவுலாம் வருது கேட்ட சொல்ல முடியுமா, தெரியாது, யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி கனவுன்னு, யாருமே தெரியாது. இப்ப நம்ம எதுவும் தூங்க போறோம், தூங்க போகும்போது இப்படியா நம்ம கனவு காண வேண்டும் என்று யாரும் தூங்குவது கிடையாது. என்ன காரணம், நனவெறி தானாகவே அந்த கனவுகளை உருவாக்கும். அப்படிதான் படைப்பாளியும் படைப்பை உருவாக்குகின்றான். இங்கதான் ஒரு முடிச்சு போறாரு, என்ன முடிச்சு, கனவும் படைப்பும் இயல்பாக வெளிப்படக்கூடியதுதான். கனவும் படைப்பும் ஒன்று, வெளிப்படும் விதத்தில் வேறாக இருக்கலாம், ஆனால் உள்ளார்ந்த விஷயம் ஒன்றுதான். எப்படி ரெண்டுமே அன்கான்சியஸ் தான், ஆனால் ஒட்டுமொத்த மனதின் தயாரிப்பு தான் ஒரு படைப்பும் ஒரு கனவும். ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு, சின்ன வேறுபாடு கேட்டீங்கன்னா, கனவில் நனவிலி பங்கு அதிகமாக இருக்கும், நனவின் பங்கு குறைவாக இருக்கும். படைப்பில் நனவின் பங்கு அதிகமாக இருக்கும், நனவிலின் பங்கு குறைவாக இருக்கும். இரண்டிலும் இரண்டு இருக்கும், அதுதான் வந்து. அப்படியே நீ நனவில் படைப்பை நீ கொடுக்கிறதால்தான் அதுல கொஞ்சம் லாஜிக் இருக்குது. ஆனா கனவில லாஜிக்கே கிடையாது, ஏன், நனவின் பங்கு கம்மி குறைவு. அப்ப லாஜிக் என்றால் என்ன, நனவு புரியதுதான் லாஜிக். ஆனா இன்னத்துக்கு சொல்லுவாங்க, இந்த பேட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் நனவுதான் லாஜிக் இருக்கு, ஆனால் நனவுக்கு என்று தனியாக லாஜிக் இருப்பது போல் நனவிலிக்கும் இருக்கிறது. அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்றாரு. நனவிலிக்கு கூட ஒரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், விதிகள் இருக்கின்றன. அப்ப ரெண்டா வணிகிறார், கான்சியஸ் மைண்டுக்கு தனியா விதிகள் உண்டு, அது போல்
அன்கான்சியஸ் மைண்டுக்கு தனியாக விதிகள் இருக்கின்றன. அந்த இரண்டும் கலந்து கலவைதான் உள்ளத்தின் விதி. இங்கதான் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு டெப்த் சைக்காலஜி வருகிறது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா விதிக்குட்பட்டுதான் நம்முடைய மனம் உள்ளது. அது இரண்டு விதிகளுக்கு உட்பட்டு இயங்குகின்றன. நனவு விதிகளுக்கு உட்பட்டு நனவும், நனவெளி விதிகளுக்கு உட்பட்டு நனவெளியும் இயங்குகின்றன. இரண்டு விதிகளும் ஊடாடும் போது புதிய விதி உருவாகிறது. அந்த விதி தான் அந்த விதிகளை பற்றி விளக்குவது தான் உணர்த்துவார். இங்கதான் ஒரு பெரிய விஷயத்தை கொள்வோம் சார். இது படைப்பாளிக்கும் நடக்கும், பகற்கனவுக்கும் நடக்கும். அவர் முதல் என்ன சொல்றாரு இந்த கட்டுரையில, படைப்பாளியின் மூலப்பொருட்கள் எங்கிருந்து வருகின்றன என்று கேட்டால் குழந்தை பருவத்திலிருந்து வருகிறது. குழந்தை பருவ எண்ணங்கள் குறிப்பாக ஒரு வயதிலிருந்து ஒரு 7 வயது வரை வைத்துக் கொள்ளலாம், அந்த காலகட்டத்தில் வரையிலான எண்ணங்கள். சரி, இதெல்லாம் ரொம்ப ஆழமா அதிகமா இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு கேட்டாக்க, 7 வயதுக்கு பிறகு அந்த நனவு நனவிலிருந்து நனவெளி உடைந்து விடுகிறது. யாருக்குமே தெரியாது உடைந்து விடுகிறது. அப்படி உடைந்து விட்ட பொழுது அதில் நாம் எந்த விதத்திலும் இயங்க முடியாது. அப்ப நனவெளி வேறு நனவு வென்று வேறு என்று ஆகிவிடும். சரி, அப்ப குழந்தை பருவத்து மூலப்பொருட்கள் என்று சொன்னால் அது என்ன? குழந்தை விளையாட்டு. இங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு பாத்தீங்கன்னா குழந்தை விளையாடி கொண்டிருக்கும். ஏதோ ஒரு பேப்பர் வச்சோ ஒரு டப்பா வச்சுட்டோ பொம்மையை வச்சுக்கிட்டோ விளையாடி கொண்டிருக்கும். அது பழகி பார்க்கக்கூடிய அனைத்து போல விளையாட்டு போறதுதான் நமக்கு. அது இது வந்து செல்போனு, இந்த இது டிவி, இது வந்து காரு. ஆனா அதை பொறுத்தவரையும் எல்லாமே விளையாட்டு போறதுதான். ஏனென்றால் விளையாட்டு தான் இந்த குழந்தையுடைய முக்கியமான பண்பு. அது என்ன செய்யுதுன்னா எண்ணம் போல் விளையாடுகிறது. என்ன ஓரத்துக்கேற்ப விளையாடுகிறது. அப்படி விளையாடி 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 பல விஷயங்களை உள்வாங்கி தனக்கு வைத்துக் கொள்கிறது. சரி, இந்த இடத்துல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு புனைவு ஒரு பக்கம், யதார்த்தம் ஒரு பக்கம், இரண்டுமே இருக்கிறது. ஒரு பக்கம் புனைவு மூக்கு மூக்க தற்பலாந்தரமா இருக்கும், அப்படியே இருப்பாரு நினைக்கும். திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்தோம், சுட்டி போட செய்யும், ஒரு பேப்பர் எடுத்தோம் கிழித்தோம், சரி ஒரு பொருளை பார்க்கும், இது என்ன பண்ணலாம் யோசனை பண்ணோம், எல்லாம் புனைவு தான். அப்படி புனைவு செய்து செய்யறது ஒரு பணியை செய்யும். நம்ம பார்ப்போம் ஒரு பொம்மையை வைத்துக் கொண்டு விளையாடும், அந்த பொம்மையை வந்து தொலைக்கிறது, கழுவுறது, குளிப்பாடுறது, கையிலேயே வச்சுக்கிறது எல்லாம் செய்யும். ஆனால் அந்த குழந்தைக்கும் யதார்த்தம் தெரியும் என்று கூறுகிறார். அந்த குழந்தைக்கும் யதார்த்தம் ஒன்று இருக்கிறது என்று தெரியும். எப்படி? அந்த பொம்மை இருக்கிறது அது வெறும் பொம்மை தான், அதற்கு உயிர்கள் என்று அதற்கு தெரியும். அந்த குழந்தைக்கு தெரியும் அது உயிர் என்று. ஆனால் உயிர் உள்ளது போல் அதை பாவித்துக் கொண்டு தன் கை வைத்துக்கும். இதுதான் ஒரு பெரிய முரண். என்ன சொல்றாரு, அந்த குழந்தை அந்த பொம்மையோட விளையாடும் பொழுது புனைவுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் அந்த குழந்தை சிக்கிக் கொள்கிறது. என்ன செய்கிறது? அந்த யதார்த்தம் தெரியும், அந்த யதார்த்தத்தில் அந்த குழந்தை சேர்த்துக் கொள்கிறது. எப்படி? நான் செய்தக்கூடிய அந்த புனைவு முழுக்க யதார்த்தம் தான் என்று கற்பிதம் செய்து கொள்கிறது. எனவேதான் அந்த பொம்மையை யாரும் தொட்டால் அது வெடிப்பு புடிங்க, யாராவது அடிச்சாருக்கு அது அழுவோம், அது கீழே வந்து அது கத்தும். என்ன காரணம்? புனைவு தான். ஆனால் எல்லாம் தன்னுடைய யதார்த்தத்துக்கு யதார்த்தத்துக்கு சேர்த்துக் கொள்கிறது. இப்படி ஒரு இயற்கை இருக்கிறது, அதன்படிதான் ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்குகிறது. குழந்தை ஒரு கற்பனை உலகை படைக்கிறது. இந்த இடத்துல தான் என்ன சொல்றாரு, அந்த குழந்தையானது இயல்பான உலகில் வாழவில்லை, முழுமைக்கும் இயல்பட்ட உலகில் வாழவில்லை, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு உலகை உருவாக்கி கொண்டு அங்கே வாழ்கிறது. அப்ப குழந்தை உலகம் என்பது நார்மல் வேர்ல்ட், இந்த இயல்பான உலகத்திற்கு மேம்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது, அங்கு வாழ்க்கை. அது முழுக்க நார்மல் என்று சொல்ல முடியாது, முழுக்க நார்மல் என்று சொல்ல முடியாது. திருச்சங்க சொர்க்கம் மாதிரி இருக்கீங்கன்னா திருச்சங்க சொர்க்கம் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை ஒரு உலகை உருவாக்கி கொண்டு
அங்கேயே வாழ தொடங்குகிறது. இதுதான் படைப்பாளிகளும் அவசியமான இடமும். இப்ப என்ன எப்படி இந்த படைப்பாளி வருகின்றான், இந்த விளையாட்டில் அந்த குழந்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தடை, இது மாதிரி விளையாடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தை பொம்மை வச்சு விளையாடுக்கும், அது ஒரு வயசு ரெண்டு வயசு விளையாடும், அப்படியே போக போக என்னாக்கா அந்த பொம்மையை விட்டுரும், அப்புறம் வேற விளையாட்டு வரும் அதையும் விட்டுடும், அப்ப இன்னொரு விளையாட்டு வரும் அதையும் விட்டுடும், இப்படி விட்டு 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 வந்துடும். ஆனா அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து பொம்மையிலிருந்து வரக்கூடிய விளையாட்டு, அது தடை செய்து இன்னொரு விளையாட்டு வடிவம், அப்ப இன்னொரு வடிவம், இன்னொரு வடிவம் மாறி 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 வந்து கடைசியில ஒரு படைப்பாளிகளிடம் படைப்பாக வருகிறது. அப்ப படைப்பாளி என்ன செய்கின்றான், அவனும் விளையாடுகின்றான். எப்படி விளையாடுறான், பொம்மையை வைத்துக் கொண்டு கிடையாது, மொழியை வைத்துக் கொண்டு விளையாடுகின்றான். அப்ப படைப்பாளிக்கு எது ஒரு விளையாட்டு பொருள் என்று கேட்டால் மொழி, படிமங்கள், குறியீடுகள் இவற்றை வைத்துக் கொண்டு படைப்பாளி விளையாடுகின்றான். அப்ப அவர் முடிவு பெறார், என்ன செய்கிறாருன்னா படைப்பாளி என்பவன் குழந்தை விளையாடுவது போல் மொழியை விளையாடக்கூடிய ஒரு கலைஞன் என்று ஒரு நிலை கொண்டு வருகின்றார். இங்கதான் என்ன சொல்றாரு, இந்த படைப்பாளி என்பவன் குழந்தை எப்படி ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்கின்றதோ அதே போல் படைப்பாளியும் தனியாக ஒரு உலகத்தை, ஒரு கற்பனா உலகத்தை உருவாக்கி கொண்டு அதை வாழ தொடங்கின்றான். அதாவது பொலிசார் உலகம் அப்படி வாழ தொடங்கும் பொழுது என்னாவது, அவன் பொலிகளையே வாழ்கின்றான். ஆனா முழுக்க அந்த உலகத்துல கிடையாது, இயல்பு உலகத்திற்கு வந்து தேவைப்படும் போது அந்த புனைசார் உலகத்திற்கு சென்று படைக்கின்றான், திரும்பவும் இயல்புக்கு வருகின்றான். நம்ம கனவு மாறிதான், நம்ம முழுக்க கனவுல கிடையாது, கனவு உலகத்துக்கு போறோம், திரும்பி நனவுக்கு வருகின்றோம், கனவுக்கு போகின்றோம், நனவுக்கு வருகின்றோம், அப்படி மாறி 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 நாம் சென்று வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரிதான் ஒரு படைப்பாளி சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருக்கின்றான். எனவே அவன் இயல்பானவனா அல்லது திரழ்வானவனா என்று கேட்டால் இவர் என்ன சொல்றாங்கன்னா, எவன் அதிகமாக அந்த புனை உலகில் வாழ முற்படுகின்றனோ அவன் இயல்பு பிறந்தவன். எப்படி அந்த புனையசார உலகத்தில் எப்பவுமே இருந்தாக்க அவன் வந்து என்ன சொல்றான், நரம்புறைப்பட்டவன். அது இல்லாமல் போயிட்டு போயிட்டு வர பாருங்க, அவன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நோய் கிடையாது, நோய் குறிகள் தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கும் ஒரு குறி இருக்கு, சிம்டம், ஒருவர் முழுமைக்கும் நரம்பு நோய், நரம்பு நோயாளி, இவனுக்கும் நரம்பு நோய் குறி இருக்கிறது. இப்படி ரெண்டு நிலைகளும் படைப்பாக இருக்கின்றான் என்று ஒரு முடிவு பெறுகின்றார். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறோம், ஆண் படைப்பாக மட்டும் ஏன் அதிகமாக இருக்கிறாரு, இவரே கேள்வி இருக்கு, ஆண் படைப்பாக மட்டும் ஏன் அதிகமாக பெண் படிப்பு ஏன் இருக்கிறாரு, அதுக்கு என்ன சொல்றாரு, முக்கியமா பெண்களுக்கு இந்த சமூகம் சுய கட்டுப்பாட்டை கொடுத்துருக்கிறது, சுய கட்டுப்பாடு இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் போக வேண்டும். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மனசை அதற்கேற்ப தன்னை வலிமையித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எந்த விஷயத்தையும் வெளியே சுதந்திரமாக வெளிப்படுத்துவது கிடையாது, முடியாது என்று தெரிந்து கொண்டு தனக்குள்ளாகிய பல விஷயங்களை வைத்துக் கொண்டு அமைதியாக தொழுகிறார்கள். ஆனால் ஆணுடைய நிலை அப்படி கிடையாது, இந்த ஆணாதிக சமூகத்தில் அவனுக்கு பல விதமான வெளிப்பாடுகள் இருக்கின்றன. அப்படி வெளிப்பாடு திறன் வாய்ப்புகள் இருக்கும்பொழுது ஒன்னு இல்லைனா இன்னொன்று, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று, மாறி 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 கலந்து போகலாம். அப்படி போகும்போது தான் சில பேர் கலைக்கு செல்கின்றார்கள், எப்படி சில பேர் வந்து இலக்கியம் படிக்க போகின்றார்கள், விளையாட்டு, சில பேர் சினிமாவுக்கு போகின்றார்கள், இன்னும் சில பேர் கிரிக்கெட்டுக்கு போறாங்க, சில பேர் ஃபுட்பாலுக்கு போறாங்க, மாறி 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 போறாங்க. அந்த வாய்ப்பு பெண்களுக்கு கிடையாது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்குது, ஆனால் ஒரு காலத்தில் அவ்வளோ கிடையாது. இப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் படிப்பு வந்து அதிகமாக இருக்கும், பெண் படைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். என்ன காரணம், சுய கட்டுப்பாடு என்று அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கு. ஒருவேளை அந்த சுய கட்டுப்பாடெல்லாம் ஆண்கள் போல் தளர்ந்து கொண்டு போய்விட்டால் இவர்களும் பெண் ஆண் படைப்பாளிகள் போல் அதிகமாக பல துறைகள் கொண்டு விடுவார்கள். இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க, இந்த பெண் அடிமையை பற்றி அதிகமாக பேசி இந்த அறிவியல் உலகில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு கால ஃப்ராய்டு காலகட்டத்தில், இப்ப வேண்டாம் ஃப்ராய்டு காலகட்டத்தில் ஒரு 100 ஆண்டு ஆச்சுங்க இதை எழுதி முடிச்சுக்கலாம், அவர் காலகட்டத்தில் இந்த பெண் படைப்பாளிகள் மிக குறைவு தான். இப்ப நம்ம தமிழுக்கு அவ்வளவு கிடையாது, அப்ப நீங்க சங்கத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பெண் படிப்பாளிகள் சச்சின் தான், ஆண் படிப்பாளிகள் 100 தான் இருப்பாங்க. அந்த மாதிரி
காலகாலமாக இந்த நிலை இப்பதான் சென்று கொண்டிருக்கிறது. சரி, இப்போதான் ஒரு முக்கியமான கருத்து நம்ம வந்தோம். இந்த படைப்பாளிகளை சிக்மண்ட் ஃப்ராய்ட் இரண்டாக பிரிக்கின்றார். எப்படி படைப்பை வைத்துக் கொண்டு இரண்டாக பிரிக்கின்றார்? எப்படி அந்த இரண்டாக பிரிப்பது? ஒன்று, இந்த ஒன்று சொன்னீங்களா, எந்த உலகத்தில் எந்த இடத்திலிருந்து மூலக்கூறுகளை மூல பொருட்களை படைப்பாளி பெறுகின்றான் அல்லது கொண்டு வந்து நமக்கு தருகின்றான். பார்க்கும்போது ஃப்ராய்டு ரெண்டாக வாடுகிறது. சில மூலப்பொருட்கள் ரெடிமேடா இருக்குது சமூகத்தில், சமூகத்தில் ரெடிமேடா இருக்குது. இது அதான் புராணங்கள், இதுக்கு முன்பு இந்த கதையாளர்கள் நாட்டுப்புற கதைகள் எல்லாமே நமக்கு ரெடிமேடா இருக்குது. அந்த ரெடிமேடு விஷயங்களை சில பேர் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி 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 புதிய புரியும் கொடுப்பாங்க. எப்படி என்னக்கா, இப்ப புதுமைப்பித்தன் வந்து அகலிகை என்ற ஒரு சிறுகதை இருந்தார். அந்த அகலிகை என்ற சிறுகதை அவர் சொந்த படிக்கூடியது, சொந்த எழுத்துதான், அவர் சொந்த கற்பனை கிடையாது. ரெடிமேடா அந்த கதை இருக்குது நம்மகிட்ட. அகலியாவுடைய கதை இருக்குது, ராமாயணத்தில் அவர்கள் ஒரு கதை. இவர் என்ன செய்யறாரு, அந்த ரெடிமேடா அந்த சாரம் சேர்த்துக்கொண்டு கொஞ்சம் லேச திரும்பி ஏற்படுத்தி ஒரு புதிய வகையத்தை கொடுத்துருந்தார். அதே போல கம்ப ராமாயணம், அது சொந்த பணி புரியாது, வால்மீகி ராமாயணத்தினுடைய விருப்பம் தான். அங்கேயும் ரெடிமேடு. சீவக சிந்தாமணி அதுவும் அப்படிதான், வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காப்பியத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. நம்ம கனதாசன் இயேசு காவியம் அதுவும் ரெடிமேடு தான். ஏன், சிறப்பதிகாரம் கூட ரெடிமேடு தான். என்ன, அந்த இளங்கவழியில் அந்த இலக்கியத்தை படிக்க செல்லும்பொழுது அவருக்கு முன்பிருந்த அந்த கதையாடல், அது நாட்டுக்குரிய கதையாக இருந்தான், அந்த கதைகளை எல்லாம் உருவாகி கொண்டு அதன் பிறகுதான் சிலப்பதிகாரத்தை படித்தார். இது வந்து இந்த மாதிரி இலக்கிய படைப்பாளிகள் ஆயத்தமாக இருக்கக்கூடிய மூல பொருட்களை வைத்துக் கொண்டு படைத்தனர். இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்தமான மூலப்பொருட்கள் அவன் அன்கான்சியஸ்குள்ளாரியே இருக்குது, நனவிலைக்குள்ளாரியே இருக்கக்கூடிய சொந்த மூலப்பொருட்கள், அவனை அறியாமல் அவை வெளிப்படும். அதுதான் பரவலாக இருக்கு, சங்க இலக்கியத்திலிருந்து பரவலாக இருக்கக்கூடிய விஷயம்தான். சங்க அகலக்கிய பாடல் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணூச்சி பாடல்கள் தான். நீங்கள் புற இலக்கியம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு படைப்பா, ஒரு அரசனை பற்றியோ வளரை பற்றியோ சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தமான விஷயம் தான். ஆனால் அகலக்கிய பாடல் முழுக்க முழுக்க அவனுடைய சொந்த மூலப்பொருள் தான். இப்ப நான் நவீன இலக்கிய வரை இந்த விஷயம் இருக்கு. சரி, இப்ப இந்த வரை ரெண்டு படைப்பை பிரிக்க முடியும் என்று கேட்டால் கிடையாது. உதயபத்தின் ஒரு 150 சிறுகதை இருந்தார் என்று சொன்னால் அதுல ஒரு 10-20 ஆயத்தமான கதைகளிலும் மற்ற விஷயங்கள் சொந்தமான கதைகளையும் கூறியிருப்பார். அப்ப எல்லா படைப்புகளை கிட்டையும் ரெண்டு கலந்தார். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சார் வந்து ஆயிரத்த மூல பொருட்களை வைத்துக் கொண்டு படைத்தனர். இந்த இலக்கிய வகையில் சொந்த மூல பொருட்களை வைத்துக் கொண்டு படைத்தனர் என்று கிடையாது, எல்லாம் கலந்தாரும். சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்று, நாவல்களை இரண்டாக பிரிக்கின்றார். நாவல்கள் எப்படி, நாயகரை மையமாக வைத்துக் கொண்டு சில நாவல்கள் ஹீரோயிசம் சொல்லுவாங்க. ஹீரோயிசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சங்க இலக்கியத்தில் புறத்தினை பாடல் முழுக்க ஒரு அரசனை பற்றியே சொல்லணும், வளரை பற்றியே சொல்லிக்கணும், சீவக சிந்தாமணி சீவனை மட்டும் மயமத்து சொல்லிக்கணும், அதே போல மணிமேகலை மணிகளை மட்டும் மயமத்து பேரை இருக்க முடியும், அது இலக்கியத்தின் பேரை நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் சில சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹீரோயிச சினிமா, பழைய எம்ஜிஆர் படம், விஜய் படம், சிவாஜி படம், எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த நபர் தான் முக்கியமாக இருக்கும், அவனையும் சுற்றி தான் எல்லா நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கும். இது வந்து நாயக மயமாக கொண்டிருக்கக்கூடிய கதைகள் தான். அது இருக்குது இப்போ கூட, நீங்கள் நிறைய பேருடைய நாவல் முழுக்க அப்படி தான் இருக்குது. ஒரு நடிகை நாடகம் பார்க்கின்றார், நடிகை தான் அங்கே முக்கியமான கேரக்டர், இந்த தலைமை பாத்திரங்கள் சொல்லிட்டு அதுதான் முக்கியம். அந்த மாதிரி நவீன கதைகள் கூட வரக்கூடியவை எல்லாம் இது இருக்குது. இந்த வரலாற்று நாவல்கள், சமூக நாவல்கள் முழுக்க அப்படி தான். இன்னொரு பக்கம், உலகியல் சிக்கலை மையமாக கொண்டிருக்கக்கூடிய நாவல்கள். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கூட இலக்கியம் எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கியத்தை படிக்கும்போது
ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும். இப்ப சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா ஒரு இலக்கியத்துல வந்து ஒரு சீல்ல மனதோடயே பேசுவான், ஒரு ஆணவன் தன் மனதோடய பேசுவான், இது முடியாது எங்கேயுமே நடக்காது, ஆனா மனமே மனமே சொல்லி அவன் பேசிட்டு இருப்பான். என்னது அது ஒரு உறவியல் சார்ந்த ஒரு இலக்கியம். ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு கணவனோ அல்லது காதலோ வரவில்லை என்றால் மிகவும் பதறி போய் அவர் மிகவும் வருந்தி கொண்டிருப்பார். அது ஒரு உறவியல் சார்ந்த ஒரு சிக்கலை சொல்லக்கூடிய படைப்பு. இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அண்மை காலத்துல இந்த ரிஷி மூலம் ஜெயகாந்தன் ரிஷி மூலம் அம்மா வந்தாள் உதயபித்துடைய கபாடபுரம் இதெல்லாம் வந்து முக்கியமாக இந்த உளவியல் சிக்கலை மையமாக கொண்டிருக்கக்கூடிய நாவல்கள். அப்புறம் அந்த ஜெயம் அவருடைய முடிவின்மையின் விளிம்பில் தம்பி இரண்டு கதைகள் சொல்லலாம். அதே போல எம் இ வெங்கட்ராமனுடைய பாதுகள், அப்புறம் உள்ளிருந்து உடற்றும் பசை ஒரு கதை, இந்த மாதிரி பல போதும் பெரும்பாலும் இந்த மௌனியுடைய கதை, இந்த லாசாராவின் கதை முழுக்க முழுக்க இந்த உளவியல் சிக்கலை மையமாக கொண்டிருக்கக்கூடிய கதைகளாக இருக்கின்றன. அப்ப தெளிவா சொல்றாரு, நாவலை இரண்டாக பிரித்தார், படைப்பாளர்கள் இரண்டாக பிரித்தார். ரொம்ப அற்புதமான ஒரு பெற்ற ஆளர் வந்து நுணுக்கமா படிக்கணும், அதை வந்து ஒரு 8-10 பக்கம் தான் நுணுக்கமாக படித்தா இவ்வளவு விஷயம் இருக்கு. சரி, இப்போ இந்த பின்னணியில் வைத்துக் கொண்டு நம்ம ஒரு ரெண்டு கதையை மட்டும் ஆய்வு செய்தோம். ரெண்டு கதை எப்படி இந்த ஆயத்தமான மூலப்படியும் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை, அதுக்கு ஒரு கதை, இன்னொரு சொந்த மூலப்படிவாக கொண்டிருக்கிற ஒரு கதை, ரெண்டு கதைகளை மட்டும் முன்வைத்துக் கொண்டு இதில் என்ன நனவிலி கூறியிருக்கிறது அல்லது கூறுகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம். இப்ப முதல்ல இந்த ஆழமான மூலப்படிவு, அதாவது முன்கூட்டியே இருக்கும், இந்த அகலிகை கதை ஒரு புராண கதை. அந்த கதையை முதல் கிட்ட அப்புறமா அகலிகளுடைய புதிய அகலியை பத்தி கேட்கும். அந்த அகலிகளுடைய புராண கதை படிதான் பாலக்கடலை கேக்குதுல்ல, ஹலோ கேக்குதுங்க கேக்குதுங்க, பேசலாங்க. மழை வந்து நிறைய வந்து இல்ல இல்ல பேசலாம் பேசலாம் பேசலாம். இப்ப என்னன்னா ஆயத்தமா இந்த ஒரு அகையினுடைய கதை புராண கதை பார்க்கறதை கடைகின்றார்கள். நம்ம இமயமலையை வைத்துக் கொண்டு அந்த பெரிய அது நமக்கு தெரியும் கடையும் பொழுது உள்ளிருந்து பல விஷயங்கள் வெளிவருகின்றன. அத காமதரை பொறுத்து வருது, அப்புறம் ஐராவதம் யானை வருது, அதே போல லட்சுமி மேலே வருகின்றால் அந்த வகையில் அகலையும் வருகின்றார் அகலிகள். அந்த அகலிகை பிரம்மன் படைப்பு, அந்த பிரம்மனை வியக்கக்கூடிய அளவுக்கு அழகி அந்த அகலிகை என்று சொல்றோம். அகலிகை என்று சொல்ற என்ன சொன்னா அழகில்லாத உறுப்பு இல்லாதவள் இருக்கும். அப்ப எல்லா உறுப்பும் ரொம்ப அழகு, மேலவிக்கு இருக்க எல்லாம் அழகு, அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பான ஒரு அழகு அழகி பிரம்மனுடைய உயர்ந்த அழகான படைப்பு. இதை இந்திரன் கோமத கோதம முனிவர் இரண்டு பேரும் பார்த்து ஆசை சொல்கிறார், இந்த பெண்ணை நாம் மறந்து கொள்ளலாம் அடையலாம் என்று ஆசை சொல்கிறார். நிறைய பேருக்கு ஆசை வந்துருக்கணும், ஆனால் இரண்டு பேரும் தீர்மானம் பண்ணுவாங்க. இதை தெரிந்து கொண்டு பிரம்மன் என்ன சொல்றாரு, ஒரு போட்டி வைக்கிறார். என்ன போட்டின்னா, 3 முறை இந்த உலகத்தில் யார் முதன்மையில் வளம் வருகின்றார்களோ அல்லது 2 பக்கம் தலை கொண்ட பொருளை யார் முதலில் பார்க்கின்றார்களோ அவருக்கு அகலிகை அப்படின்னு ஒரு போட்டி. இது வந்து நம்ம இந்த ஞான பழத்தை நம்ம ஒரு கருத்து இருக்கும், முருகனுக்கும் விநாயகருக்கும் ஞானப்படம் யாருக்கு தரலாம் பார்க்கும்போது இந்த உலகத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு ஒரு போட்டி தெரிஞ்சு அந்த மாதிரி. சரி, இதை பார்த்தோன்னா இந்த இந்திரிய என்ன செய்யலாம், அவனுக்கு ஒரு மேகம்தான் அவனுக்கு வாழும், அந்த மேகத்தில் அமர்ந்து கொண்டு 3 முறை தானே நான் சுத்திட்டு வரேன்னு சொல்லி அவன் பறந்து போயிடுவான். 3 முறை நான் போயிட்டு வரேன்,
சோதனை முடிவர் அவரால் முடியாது. அவர் தவசி அவர் என்ன சொல்றாரு, சரி நம்மளால முடியாது போ, அப்ப என்ன செய்யறோம், சிவன் விட்ட வழி கடவுள் விட்ட வழி நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மையா இருக்கிறது யாரு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போறோம். அப்படி போகும்போது அவர் அவர் ஆசிரமம் கீழே போகும்போது நாரதர் வருகிறார், வந்துட்டு சொல்றாரு என்ன அகலையை திருமணத்திற்கு அவங்களுக்கு விருப்பமா, ராமர் விருப்பம் தான் மூணு முறை சுத்திட்டு வரணும்னு சொல்றாங்க, அது என்னால முடியாது, இரண்டு பக்கம் தலை கொஞ்சம் பெரிய பசுவை பார்த்துக்கணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் நடக்கிற தெரியுமா என்னால அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, எனவே அகலையை எனக்கு இல்லை என்று அமைதியாக எழுதியிருக்கிறார். அப்பதான் என்ன ஆகுதுன்னா அந்த குடிலுக்கு எதிராக ஒரு பசு ஒரு கண்டை ஈந்து கொண்டிருக்கிறது. நாரதர் பார்த்து இந்த காட்சி நீ பார், உனக்கு வழி கிடைக்கும். சரி அப்படி பார்த்து கொஞ்சம் அந்த பசு ஒரு தலையோடு திரைக்கிறது, அது வழக்கமாக அது வரலாம், முதல் தலைதான் வரும், அதன் பிறகு முடிஞ்ச பிறகு ஒரு தலை வருகிறது. பார்த்துன்னு ஆச்சரியம், இது என்ன அப்ப இரண்டு பக்கம் தலை இருக்குது அந்த பசு இருக்கு, ஆமா அப்ப நீ தான் முதல்ல பார்த்து பார்த்து ஓ ஆமா அப்படியா, அப்போ சரி நம்ம போயிட்டு பெருமாள் கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பசு பார்த்துக்கிட்டு அந்த பசு கண்டையை கூட்டி போயிட்டு முதல் முதல நீ தான் பார்த்த என்று சாட்சியாக நான் கூறுகின்றேன். யாரு நாரதர், சாட்சியாக நான் கூறுகின்றேன். அப்படி கூட்டு போயிட்டு பிரம்மன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி சொல்லி திருமணம் முடிஞ்சுக்கிட்டது. இந்திரன் வருகின்றான், வந்து பார்த்தோம்னா நான் மூணு முறை சுத்திட்டு வந்தோமே நம்ம கிடைக்கின்றது, பொறாமைப்படுகின்றான், எனக்கு இந்த மகளை கிடைக்காம போயிட்டா என்று பொறாமைப்படுகின்றான். இருந்தாலும் இவரை எப்படியாவது நாம் அடைய வேண்டும் என்று உள்ளுக்குள் ஒரு காம வெட்டி கொள்கின்றான். யாரு, இந்திரன். சரி என்று ஒரு காலம் வரும்போது நாம் இதை நாம் நிறைவேற்றிக் கொள்ளும் என்று அவன் திட்டப்படுறான். இந்த கோதமம் முனிவரும் அகலையையும் கங்கை கரை ஓரத்தில் ஒரு குளிர்ச்சியில் இதர வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சம் போதும் அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது தன் கணவனுக்கு தேவையான பணிகளை செய்து கொண்டு வருகின்றார். அது இந்த மாதிரி முனிவருக்கு வரக்கூடிய அந்த மனைவிக்கு வந்து ரிஷி பத்தினி சொல்றாங்க, ரிஷி பத்தினி அதெல்லாம் உண்டு, பெரும்பாலான ரிஷிகளுக்கு அந்த ரிஷி பத்தினி உண்டு. அவர்களை அந்த ரிஷியை நகரமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், அதுதான் அவர் பணி. அந்த அகையை வீட்டு பணியெல்லாம் செய்வது, பக்கத்தில் நம்பிக்கை செஞ்சு நீராகிறது, தண்ணீர் கொண்டு வருவது எல்லாம் செய்து கொண்டு இருப்பார். முனிவரும் அவர் தவம் இருப்பார், அப்புறம் பிள்ளைகளுக்கு திருப்பிடுவார், அவர் பணி செய்வார். ஒரு நாள் இந்த அகையை நடத்தினார் ஆற்றில் குளிச்சு பிரிக்கிறார். வழக்கம் குளிக்கிறது போது அவர் எப்பவுமே ஆடைகள்லாம் கைக்கு வைத்துட்டு குளிக்க வரணும், நல்லா அந்த தண்ணி நல்லா குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்து அவருக்கு அந்த ஆற்றில் நீராடுவது ரொம்ப பிடிக்கும். அப்படி நீராடியை குளித்து கொண்டிருக்கும்போது இந்திரன் வருகின்றான், அவளுக்கு தெரியாம அவருடைய அழகை பார்த்து மீண்டும் சாதகம் சொல்கின்றான். இவளுக்கு தெரியுது யாரோ ஒரு நபர் என்னை கவனிப்பதாக தெரிஞ்சுக்கிட்டு அகலையே உஷாராகிறான். உடனே என்ன செய்ய வெளியே வந்து அந்த ஆடையை சுற்றி கொண்டு பார்த்தால் இந்திரன், அந்த இந்திரனுடைய அந்த முகத்தில் மிகப்பெரிய காம வெளியேற்றை பார்த்து பயந்து ஓடுகின்றார். அப்படி ஓடும் பொழுது தன்னுடைய உடலை அவன் பார்த்துக்கிட்டான் என்று ஒத்துக்கொள்கிறார். எதுல அந்த முடிவு வருகின்றார், என்ன சிற கையில் இருக்கிற அந்த குடம் தண்ணீர் கொடுத்து அப்படியே கீழே விட்டு விட்டு நேரத்தில் வந்து அந்த கோதம முடிவுரை கட்டி விட்டு அழைக்கிறார். இவனுக்கு தெரிந்து விடுகிறது என்னன்னு அவன் சொல்றாரு, இது உங்களுக்கு தப்பு கிடையாது, நீங்கள் சொல்லப்படுறது நீ அமைதியாது என்று சொல்லிவிடுகிறார் போக முடியாது. அப்புறமா இரவு நேரம் வருகிறது, இப்ப என்ன சார் இந்திரன், எப்படியாவது அந்த சோதனை வெளியே அனுப்பிவிட்டு அந்த யாரு அகலையை நாம் அடைய வேண்டும் என்று திட்டம் போட்டு ஒரு சூழ்ச்சி செய்கிறான். வழக்கமாக என்ன செய்வாரு, காலையில் போய் போகும்போது அப்போது விழுந்துகிட்டது என்று தெரிந்து நினைத்து கொண்டு ஆற்றில் சென்று தன்னுடைய குளியல் காய்க்கு காலைக்கு தவம் இருப்பது அவருடைய வாடிக்கை.
இதை தெரிந்து கொண்ட இந்திரன் நடு யாமத்திலேயே ஒரு கோழியை உருவம் பெற்றுக்கொண்டு அந்த கோரை மீது வந்து கூவி விடுகிறார். இதை கேட்ட அந்த கோதவன் சரி போது விழுந்து விட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிடுவான். இந்த நேரத்தில் இந்திரன் உள்ளே வருகின்றான். உள்ளே வந்தவுடனே அந்த அகையை சென்று கூட அமல் பார்த்துக்கொண்டு தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்கிறார். அப்படி அவன் இசைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அகலிகைக்கு தெரிந்து கொள்கிறது இடையில் இவன் உண்மையிலேயே கோதம் முடியவில்லை என்று தெரிந்து கொண்டு வந்திருப்பன் இந்திரன் என்று தெரிந்து கொண்டு அவள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதியாக இருந்து கொள்கிறார். இது அகலிக்கு அகலிகை என்று சொல்லக்கூடிய உண்மையான புலனாகும். அப்படி இருந்து விட்ட பிறகு கோதம் முடிகள் சென்றவர் இந்த கோழிக்கு வந்து ஆனால் போது விடியும் என்று பார்த்தா விடியவில்லையே அப்ப ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு என்று தெரிந்து கொண்டு உடனே வருகின்றான். அந்த பிடியிலுக்கு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. பார்த்த உடனே இந்த கோதம் முடிய கோபம் வந்து ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுக்குறார். என்ன நமக்கு தெரிஞ்சுதான் அகலிகைக்கு கல்லாக இருக்கட்டா ஒரு சாபம், அதே போல இந்திரனுக்கு உடம்பு முழுக்க பெண்குறியாக இருக்கிறவாய் அப்படி ஒரு சாபம் கொடுத்து விட்டு இரண்டு வரையும் அங்கே விட்டு விட்டு தனியாக போய்விட்டாங்க. ஒரு கதை இது ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். இதை புதுமைப்பித்தன் எல்லாத்தையும் வருஷம் சொல்லிட்டு வராரு. ஆனா கடைசியில முடிவு மட்டும் வர மாட்டாரு. என்னன்னா ரெண்டு முக்கியமான முடிவு எப்படி அந்த புலச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இவன் இந்திரன் தான் என்று அந்த அகலிக்கு தெரிந்து விட்டது என்று அந்த புராணத்தை சொல்லுது. ஆனா இதை வந்து புதுமைப்பித்தன் மாற்றி விடுகின்றார். எப்படி மாற்றுறாரு? புலச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் தெரியல, ஆனா நம்முடைய கடவுள் தான் என்று நேர்ந்து கொண்டு கல்வியிட்டு பார்த்து இந்திரன் என்று தெரிந்து கொண்டு பக்கத்திற்குரிய ஒரு கட்டை வைத்துக் கொண்டு ஓங்கி அடித்து அவனை விலக்கி விடுகிறார். இது ஒரு மாற்றம். இரண்டாவது அந்த கோதம் முனிவர் வருகின்றார். வந்து புராணத்தின்படி மிகப்பெரிய தண்டனை சாபம். ஆனா இவருடைய கதையில் சாபம் கிடையாது, தண்டனையும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. ரெண்டு பேருக்கும் மன்னிப்பு. இந்த டெஸ்ட் அப்ப என்ன செய்யறாரு? இவர் செய்த மாற்றமே திருட்டுதான். இதற்கு ஒரு தான் அன்கான்சியஸ் இருக்கிறது. அது என்னங்கிறது மாற்றம் எங்க மாற்றம் செய்யறதோ அதில்தான் அந்த படைப்பாளர்களுடைய அன்கான்சியஸ் இருக்கிறது. இது ஒரு முக்கியமானது. சரி, இன்னொரு கதை. இது சொந்த மூல கூற்றை வைத்துக் கொண்டு மூல பொருட்களை வைத்துக் கொண்டு ஒரு கதை, கூப்பகர் ராஜகோபாலன் எழுதிய ஒரு கதை, ரொம்ப பிரபலமான அற்புதமான கதை, கனகாம்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை. இது அதேமாக இந்த புதுமைப்பித்தன் கதைக்கு முன்பு ஏற்பட்ட கதை, 30களில் ஏற்பட்ட கதை, மிகச்சிறந்த கதாசிரியர். நம்ம இப்ப கொண்டாடக்கூடிய ஆசிரியர் கதை ஆசிரியர்களை விட அற்புதமான கதை எழுதியிருக்கிறார் இவர். ஒரு கதை கனகாம்பரம் என்ற கதை. மூணே மூணு பேர் தான் கதாபாத்திரம். ஒருவன் மணி, இன்னொருவன் அவனுடைய நண்பன் ராமு, மூன்றாவது சாரதா மணியின் மனைவி. இந்த மணியும் ராமும் சென்னையில் இருக்கக்கூடியவர், சென்னை வாசி. சென்னையில் வந்து அந்த காலத்துல ஒரு கல்லூரியில் படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு, அப்ப அவங்க படித்துக் கொண்டிருக்கும் போது முற்போக்கான பல சிந்தனைகள் அவர்கிட்ட இருக்கும். குறிப்பாக பெண் விருதுகளை, பெண்ணிடங்கை கூட்டுதல், பெண்களுக்கு சம உரிமை தர வேண்டும், பெண்கள் முன்னேற்றத்திற்கு நாம் பாடுபட வேண்டும், சமூகத்தில் மேம்பாட்டாக என்ன செய்ய வேண்டும், எல்லாமே ஒரு புரட்சிகரமான சிந்தனை. குறிப்பாக பெண்களுக்கு என்று பல உரிமையை தர வேண்டும் என்று அவங்க சிந்தார். அந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை. யாரு? மணி, ராமன், ரெண்டு பேர் நண்பர்கள் தான். மணிக்கு திருமணம் ஆகும். அந்த கட்டத்தில் ராமுக்கு ஏதோ ஒரு வேலை காரணமாக வெளியே போயிடலாம், இங்கே போயிடலாம், ஒரு மாதம் போய் தான் வருகின்றது. அப்போ இந்த ஒரு மாதத்துக்குள் மணிக்கு திருமணமானது மணியின் மனைவி யார் எதுவுமே தெரியாது. சரி, வந்த உடனே சரி மணியை பார்க்காம சரி ராமன் ஒரு நாள் காலையில்
ஒரு 7 மணிக்கு வச்சுக்கலாம் போறார். போயிட்டு அந்த ராமின் வீட்டுக்கு மணியின் வீட்டுக்கு சென்று மணி மணி என்று அழைக்கின்றார். உள்ளே இருந்து வாசல் திறந்துதான் உள்ளே பார்த்தா அந்த பாதி திறந்து அந்த வாசல்ல மணி வரல. திடீர்னு அந்த பெண் வருகின்றார், யார் சாரதா வந்து வெளியே நின்று அப்புறம் ஏதோ மாவாசி தர எழுத்துல கையில கொஞ்சம் வேறையா இருந்தது. அந்த மாதிரி திடீர்னு விட்டு வந்துட்டு என்ன யார் வேணும்னு கேட்டாங்க. மணி கேட்கும்போது அவர் சொல்ற மணி அவர் இல்லை, அவர் இல்லைங்க கடைக்கு போயிருக்கிறாரு, கொஞ்ச நேரம் பேசுதான் வருவார் அப்படின்னு சொன்னோன்னா இதை கேட்ட மாத்திரத்தில் ராமு பதறி விடுகின்றான். இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது, இதுக்கும் பதறணும். பாத்தீங்கன்னா அவங்க காலகட்டத்தில் 30 இளையர் ஒரு பெண் ஒரு ஆணை கிட்ட பேசவே கூடாது. அப்ப எப்படிங்க இந்த மாதிரி பேசுறது? அந்த வீட்டில் நின்று என்ன மணி மணி இருக்கிறான்னு கேட்கும் பொழுது உள்ளிருந்து இருக்கின்றான் என்றால் அவன் வெளியே வருவான், இல்லை என்று சொன்னால் அவன் வெளியே வரமாட்டான். குரலும் வராது, பெண் குரலும் வராது, பெண்ணும் வரமாட்டான். யாருமே வரவில்லை, எந்த குரலும் வரவில்லைன்னு சொன்னால் மணி இல்லை என்று புரிந்து கொண்டு இல்லை என்று புரிந்து கொண்டு அந்த நபர் போய்விட வேண்டும். இதுதான் அங்க நடந்த ஒரு நடைமுறை அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த பெண்ணு இப்படி வந்து எங்கிட்ட நின்று பேசுறாள், ரொம்ப ஆச்சரியம். அதன பேர் தான் ராமன், ராமன். இத்தனைக்கும் அவளை பார்த்தா ஒரு கிராமத்து பொண்ணு தான் தெரியுது. அந்த உடை அணிந்த அந்த குடையினுடைய அமைப்பு, அதன் பிறகு அந்த இறுக்கி கட்டியக்கூடிய அந்த கூந்தல், அந்த முக லட்சணம், இந்த மிகப்பெரிய பொட்டு எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே கிராமத்து பெருப்பதா இருக்கின்றார். ஆனா இவரே இந்த மாதிரி வெளிப்படுத்தி பேசுறாள் அப்படின்னு ஆச்சரியம் யாரு? ராமுக்கு. சரி, அவர் அமைதியா இருந்துட்டு நீங்க யாருன்னு கேட்கும்போது சொல்றான், நான் வந்து அவரை சிநேகிதான், நண்பன், பார்த்தவங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் என்ன சொல்றா, சாரதா அவர் நண்பரா, நீங்க வந்து உள்ள உட்காரல, அவர் வந்து வர சொல்ல அப்படின்னு சொன்னா இன்னும் பயம். என்னன்னா ஒரு பெண்ணு முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் உள்ள வந்து உட்காருன்னு சொன்னா இந்த சமூகம் எப்படி இருக்கும், மக்கள் யாராவது பார்த்தாலும் என்ன நினைப்பாங்க என்று ஆடி ஒரு பதட்டம் அடைந்து இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு மிகப்பெரிய சிக்கல் சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டு இதை நான் அப்புறம் வந்து பார்க்கறேன்னு சொல்லி அரைக்குறையாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருந்தான். நடந்து போகும்போது ஒரே குழப்பம் இருக்கு, இன்னைக்கு இது யாரும் ராமன் என்ன சொல்றான், எப்படி இந்த பெண் எப்படி பேசுறார், என்ன ஒரு கிராமத்து பொண்ணு எப்படி பேசுறார், இந்த மாதிரிலாம் ஒரு பெண் இருக்கலாமா, இத்தனைக்கு இவங்களாம் வந்து பெண் விடுதலை பத்தி பேசினாலதான். ஆனா அந்த பெண் இப்படி உள்ள வந்து உட்கார்ந்து சொன்ன மிகவும் பதறிப்பட்டு வெளிய நடந்து சென்று கொண்டிருக்கிறார். சரி போயிட்டோமா, அப்புறம் வரலாம் சொல்லிட்டு போயிருப்போம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு யாரு நம்ம மணி வராரு. வந்த உடனே சாரதா கிட்ட போகும்போது சாரதா வந்து உடனே வந்து சொல்றார், எங்க உங்களை பார்க்கறதுக்கு ஒரு நபர் வந்தாரு. அப்படியா, யார் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மணி கேட்கறது. அது யாருன்னு தெரியல வந்தாரு அப்படின்னு சொன்னாரு யாரு, சாரதா. என்னவா வந்து யாரோ பார்த்தோன்னு சொன்னாக்கா என்ன ஏது கேட்கலாங்களா, ஏன்னா நீ இப்படி அசதா இருக்கியா, கிராமத்துல இருந்துட்டு இருக்கலாமா, நகரத்துல வந்தாக்கா இந்த மாதிரி பேர்லாம் நீ கேட்கணும், கேட்டா என்ன அவனுடைய இதெல்லாம் போயிடுமா, இல்லை அவன் கையை தூக்கிட்டு போவானா. இவரும் முற்போக்கா பேசுறாரு மணி, இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சும்மா தான் சொன்னேன், வந்து கேட்டவர்கிட்ட கேட்டேன், அவர் வந்து உங்களுக்கு நண்பர் தான் சொன்னார். ஆ நண்பரா, என்ன ஏற்பது கேட்க, யாரும் ஒன்றும் கேட்கல, உங்க நண்பர் சொன்ன உடனே உள்ள வந்து உக்காருங்க சொன்னேன், ஆனா உக்காரங்க போயிட்டாரு. இந்த பதிலை கேட்ட உடனே மணிக்கு மிகப்பெரிய கோபம், மனம் ஆடிக்கொண்டு என்னால முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் அந்த நபரை வந்து வீட்டுக்குள்ள இருந்து உக்காரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பெண் இருக்கின்றாங்க. இந்த பெண்ணு என்ன இப்படிதான் சொல்றாரு, இவர் வந்து இப்படிதான் சொல்லலாமா, நான் அது கிராமத்து பெண் இப்படிதான் பேசலாமா என்று உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குழப்பம். இவர் கோபம் வந்துருது, இவர் முகத்தில் கோபம் வந்ததை பார்த்து சாதா புரிந்து கொள்கின்றார் இவனுக்குள் ஏதோ ஒரு எண்ணம் ஓட்டம் ஓடுகின்றது, அதை புரிஞ்சுக்கிறான். சரி புரிஞ்சுக்கிட்டு
அந்த காலையில் சிற்றுண்டியை சாப்பிட்டுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை வேலை கொடுத்துட்டு யார் மணி வெளியே போயிருப்பான். ஆனால் போகும்போது மனம் கொள்ளவில்லை. இந்த பெண் எப்படி அந்த முன்பின் தெரியாத ஒரு ஆளுமை வீட்டுக்குள் வா என்று கூப்பிடுவோம், அது என்ன நாகரிகம், இது முறையா, அக்கம் பக்கம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவை எப்படி பெற்றுவார், அதுலது ஒரு வெகுலியா அல்லது பல கற்பனை ஓடுது. என்ன கடைசியாக பார்த்தனாக்கா அவருடைய கற்பின் மீது இவனுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதை வந்து சொல்லலை, யாரு கதாச்சு சொல்லுறது, ஆனால் உள்ளுக்குள்ள என்ன ஓடுது, இப்படிலாம் ஒரு பெண் சொல்லலாமா அப்படின்னா இது எப்படி வரும், உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கனல் ஓடிக்கொண்டே இருக்குது. நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது எதிரே அவன் நண்பன் வருகின்றான், யாரு ராம் இதில் வருகின்றான். வந்து வரும்பொழுது மணியை பார்த்துருவான், பார்த்துட்டு இவன் போய் சொல்ல நினைக்கிறான், நான் தான் இன்னைக்கு கதை வந்து சொல்ல நினைக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம போய் சொல்ல போனா ஒருவேளை அவன் வீட்டுல என்ன நினைச்சு தெரியல தெரிஞ்சுக்காம நான் போயிட்டு சொல்லி ஒருவேளை சொல்லியிருந்தா பரவாயில்ல, சொல்லாம இருந்து நம்ம போய் சொன்னாங்க, அவன் சொல்லாம இருந்து இந்த மாதிரி வந்துட்டு போனன்னு சொன்னாங்க, இவன் என்ன நினைப்பான், என்னை பத்தி என்ன நினைப்பான், மனையை பத்தி என்ன நினைப்பான், இவனுக்குள்ள ஒரு என்ன ஒன்று எல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு திங்கிங் பார்த்து பாசம் நிறைய போகுது. நம்ம என்ன செய்யலாம், இப்போ ஒன்று காட்டிக்க வேண்டாம், அவன் எதிரில் வரும்போது கல்ல படையினா நம்ம ஒதுக்கி இருந்து சாயந்தரம் போய் ஒரு சூழல அவங்க என்ன நடந்தது என்று பார்த்துக்கிட்டு அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும் செஞ்சிடலாம் சொல்லி ஒதுங்கிடலாம். ராம ஒரு பக்கம் போயிடலாம், மணி ஒரு பக்கம் போயிடலாம், சரி ஒரு கட்டை முடிந்தது. அதன் பிறகு ராம் மணி வந்து மீண்டும் வீட்டுக்கு வரும், வந்து பார்த்தா சாயந்தரம் நேரம் வந்து பார்த்தா அந்த சாரதா என்ன செய்யறா, இந்த பெரும்பாலும் சாயந்தரம் நேரம் ஆனாக்க பெண்கள்லாம் முகம் கழுவி கூடல இருந்து பின்னிக்கொண்டு பூ வைத்துக் கொண்டு வாடிக்கு அந்த காலகட்டத்தில் அது ஒன்றும் சிறப்பாக இருக்கும். அவன் வந்து அந்த மாதிரி சில ஒப்பனை பொருளை வைத்துக் கொண்டு அவ பாட்டு கண்ணாடி முடிந்து கொண்டு ஒப்பனை செய்து கொண்டிருந்தார். அந்த வருஷத்துல கனகாம்பரம் பூ ஒன்று இருந்தது. இங்க உள்ள வந்து பார்த்த உடனே அந்த கனகாம்பரம் பூவை பார்க்கலாம், பார்த்த உடனே இது என்ன பூ, இது மாசையில ஒன்றுல மண்ணு மாதிரி இருக்குது, இதெல்லாம் போய் நீ சரி போட்டுக்கிறிய, நீ எல்லாம் என்ன ஆகுது என்று கேட்டுருந்தான். அதுக்கு இவ என்ன சொல்றா, உள்ள ஒரு கோபம் இருக்குன்னு தெரியுது, இப்படி திருப்பி கனகாபுரம் மேல காட்டிதான் தெரியுது. இவரை சொல்ற ஏதாக்குமா, ஆமா இந்த பட்டணத்துல நிறைய பேர் இந்த பூதனை வச்சிருக்கிறாங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு மரபு இருந்தது, பட்டணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஃபேஷனுக்காக கனகாம்பரம் பூவை சூட்டிக் கொள்வார்கள். அந்த கனகாம்பரம் பூவை சூட்டிக் கொள்வதுதான் நவீன நாகரிகமான பெண், இதுதான் இந்த கனகாம்பரம் குறியீடு. கனகாம்பரத்தில் ஒரு குறியீடு தான். அப்ப நன்கு படித்த நாகரிகமான பெண்கள் முன்பு கனகாம்பரத்தை சூடிக்கொள்வார்கள், நான் ஒரு நாகரிகமான பெண் என்று காட்டிக்கொள்ள. இது வந்து மணிக்கு உத்தரா இருக்குது, ஆனா வெளிப்படையா கேட்கல, இது என்ன போ வாசல ஒன்றுல சொல்லி ரொம்ப மோசமா பேசி, ஆமா நீ வந்து என்ன வாசனையும் இல்லாத இந்த காக்கனா மல்லிப்பூ சூரியன் தானே, இந்த காக்கனா மல்லி ஒன்று இருக்கும், அது மல்லிப்பூ மாதிரியும் அதை வாசனை அந்த மாதிரி ஆளுங்க, நீ நீ இதையும் பூசி இதையும் நீ சூரிய அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு நாசுக்கா சொல்லிட்டான். இப்போ இவரு கோபம் வந்துச்சு, என்னங்க கல்யாணம் ஆகி வந்தபோது இந்த பட்டணத்துக்கு ஏற்ப நீங்க ஒரு நாகரிகமா இருந்துக்கிற மாறிக்கணும் என்று சொல்ல நீங்க அந்த மாதிரி நான் மாற வந்தாக்க நீங்க வேணாம் சொல்றீங்க, இது எப்படி அடுக்கும் என்று இவருக்கு ஒரு கோபம், ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டம். அப்படியே மூஞ்சி இவருக்கு வாரி போகுது, கனகாம்பரம் பூ இவருக்காக நான் சூரியகிரகம் பண்ணது இவர் வேளாண் கிட்டாரு என்று அந்த பூவை வந்து உதறிவிட்டு தனியாக விட்டுவிட்டு அவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலைக்காக போயிடுறான். இது இரவு சமயத்தான் போறான், ரெண்டு பேரும் பேச்சே கிடையாது. இவனுக்கு உள்ள ஒருத்தர் காலையில அந்த நண்பன் எவனோ ஒருத்தன் வரும்போது வீட்டுக்குள்ள வந்து உட்காருன்னு சொன்ன அந்த பெண், இப்ப கனகாம்பரம் பூவை சூட்டி கொள்கிறார் என்ற அந்த பெண் எப்பேற்பட்டவராக இருப்பார் என்று உள்ளுக்கு அவருக்கு பெரிய ஒரு எண்ணம் ஓட்டம். அப்படியே
அமைதியா இருக்கலாம், உள்ள பெரிய கனல். புத்தகம் எழுதுறான், படிக்கலாம், அதுல என்ன போடுறது, இங்க வெளியே நிக்கிறான், போறா வரா, எங்கேயும் என்ன போடுறது, வந்திருக்கவன் யாருன்னு தெரியல, இவையே பேருலாம் தெரியல, எப்பேற்பட்டவன், அதுவும் எப்பேற்பட்டவன், யாரு, உள்ள ஒரு பெரிய என்ன ஓட்டம். அந்த நேரம் பார்த்துதான் ராமு வருகின்றான். 7 மணிக்கிட்ட வந்த உடனே மணி இருக்கிறான், நேரம் போக என்ன மணி, காயில வந்து பார்த்தான், பார்த்தா ரெண்டு முகத்தை பார்க்கும்போது ரெண்டு பேரும் எதுவும் பேசிருக்கிறான்னு தெரிஞ்சு பேசி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறான்னு தெரிஞ்சு போகுது. தெரிந்து கொண்டு என்ன சொல்றான், இன்னைக்கு காயில வந்து நான் தான், உடனே இந்த மணி நீ தான் வந்த அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளார ஒரு ஆறுதல், ஆனா ஒரு அமைதி. என்ன அமைதினா, ராமும் வந்தான், சரி ஒரு பிரச்சனை முடித்து போறது வெளியாக கிடையாது, நமக்கு தெரிஞ்சாதான், நண்பன் தான், நம்பிக்கைக்குரிய நண்பன், முடித்து போறது. ஒரு மிகப்பெரிய அமைதி என்னன்னா, இந்த நம்ம மனைவி மேல ரொம்ப சந்தேகப்பட்டிருங்க, அவன் என்ன நினைச்சிருப்பான், அவங்க அவன் எப்படிதான் நம்மளை பத்தி சிந்திச்சிருப்பான், எங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மனப்பட்ட வேறு விதமாக தோன்றிவிட்டது மணி. இதெல்லாம் தெரிந்து கொண்டா அந்த ராம் என்ன செய்யலாம், சரி நான் நாளை பேரும் அப்படின்னு சொல்லி போகும்போது இருந்து சாப்பிட்டு போய் யாரு மணி, இல்லை வேற நான் அப்புறம் வரேன், வேலை இருக்கு சொல்லிதான் போயிடுறோம். சரி போன பிறகு இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இப்ப தெரிந்து போனது பிரச்சனை தெரிந்து போனது, யாரு சாரதாக்கும் தீர்வாயிடுச்சு, மணிக்கும் தீர்வாயிடுச்சு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த புகழ்ச்சி இருக்குது, என்ன சந்தேகப்பட்டாங்க என்று இவருக்கும் மணிக்கு நடக்க, இவர் இப்ப என்ன நினைக்க போறா, என்னை பத்தி எனக்கு வெறுக்க போறாளா, ஏத்துக்க போறா, என்று இவருக்கும் வருத்தம். இப்படி ஒரு கட்டம் போய்க்கூடியது, ரெண்டு பேரும் பேசவே இல்லை, கடைசியில சாப்பிடுறாங்க, அப்போதும் பேசிக்கிறாங்க. அதற்கு சாப்பிட்டு முடிச்சுக்கிறது 20 நேரம் தூங்குவதற்கு போகிறான். 7 மணி போகும்போது ஜன்னல் வரத்துக்கு கொண்டு அந்த நிலாவை பார்க்கலாம், வெளியே வரலாம், போகலாம், அவனால் நிற்க முடியல, எப்படி சமாதானம் பார்க்கறது நம்ம மனைவி. அப்போ மனைவி என்ன பண்ணுறா, முகத்தில் கொஞ்சம் இறுக்கமான ஒரு முகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பாலையை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறான். கொடுத்த உடனே தெரிஞ்சு போனது மணிக்கு, அவன் ஒன்று நம்ம மேலே மருத்துவமாக தான் இருக்கிறார், கோபமாக இருக்கிறார், சமாதானம் பண்ணணும், என்ன செய்யற சாரதான் கூப்பிடணும். அதுக்கு அவன் என்ன சொல்ற, அமைதியாக நிற்கிறான். அப்புறம் என்ன சொல்றான், ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு பேச்சிருக்கிறான். அப்போ இவருக்கு தெரிஞ்சிருது, காலையிலிருந்து அந்த நண்பன் விஷயம் பற்றி தான் இவங்க பேச வரலாம், ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை சமாதானப்படுத்த தெரிஞ்சு போறோம். அப்போ சாரதா என்ன செய்யறா, அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பேச்சை கொஞ்சம் ட்ராக்கை மாற்றி என்ன சொல்றார், எல்லாம் நீங்கள் சொல்லலாம் சரிதாங்க, கனகாம்பரம் கனகாம்பரம் பூ உங்களுக்கு பிடிக்கல, இதுக்கு மேலே நான் அந்த கனகாம்பரம் பூவை நான் இதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன் சரியா என்று தன்னுடைய பேச்சை மாற்றி சாதகமாக அவனுக்கும் ஒரு சமாதானம் கொடுத்து விடுகின்றான் சாரதா. இது ஒரு கதை, இதோ கதை முடியுது. இப்போ இந்த 2 கதையை நாம் இப்போது உலக போகப்போய் செய்கிறோம், ரெண்டுத்துல என்னத்துக்கு முக்கியமாக ஹலோ கேக்குதுங்க, கேக்குது கேட்டு பேசலாங்க பேசலாங்க. இப்ப என்ன தெரியுமா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 2 கதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிக்கலை பத்தி நான் பேசுறேன். நீங்க முதல் கதை எடுத்தீங்கன்னாக்க அங்க 3 பேர், 2வது கதை எடுத்துக்கொண்டால் அங்கே 3 பேர். முதல் கதையில் யார் 3 பேர்னா, இந்திரன், கோதம முனிவர், அகலை. 2வது கதையில் 3 பேர் யாருன்னு கேட்டால் மணி, ராமு, சாரதா. கதையை அவ்வளவுதான், இவங்க 3 பேருக்கு தான் கதையை. இந்த 3 பேருக்குரிய இந்த கதை எப்படி ஒரு பெரிய சிக்கலை முன் நிறுத்தி வைக்கிறது என்பதுதான் இப்ப நான் பார்க்க போறேன். இந்த ஸ்கிரீன்ல தெரிஞ்சுங்களா, ஹலோ தெரியுதுங்க, தெரியுதுங்க, இதுதான். இப்ப இந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பேசணும். என்னன்னா 3 பேர்,
நான் பல நூல்களை சொன்ன ஒரு பேர்தான். இப்ப இது வரைக்கும் பேசும்போது எல்லாம் என்னோட சுத்தத்தில் சாரம்பு அங்கே சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு கேட்டு வருவேன். இந்த முக்கோண அமைப்பில் இருக்கக்கூடிய காதல் அல்லது காமம் அல்லது உறவு முறை எல்லாமே இடிப்பஸ் முக்கோணத்தினுடைய வெளிப்பாடு. இதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். இடிப்பஸ் முக்கோணத்தினுடைய வெளிப்பாடு எது? இந்த காதல், இடிப்பஸ் காதல், இடிப்பஸ் உறவு. இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பில் தாய் தந்தை இருவரும் முக்கியம். ஒரு பக்கம் மகன், இன்னொரு பக்கம் மகள். இது வந்து நாற்கரம் கிடையாது, டைமண்ட் கிடையாது, முக்கோணம் தான். ஆனா ரெண்டுமே எப்படி இயங்குது என்று பார்க்கலாம். இது வந்து ஆண் இடிப்பஸ். இந்த முக்கோணம் என்பது ஆண் இடிப்பஸ், இந்த முக்கோணம் பெண் இடிப்பஸ். காம்பஸ். ஆனா பொதுவாக இடிப்பஸ் எப்படின்னா ஒரு தாய், தந்தை, மகன். இங்க பாத்தீங்கன்னாக்க இரண்டு ஆண், மகன் ஒரு ஆண், தந்தை ஒரு ஆண், இங்க தாய் ஒரு பெண். இது ஒரு ஆண் இடிப்பஸ் அமைப்பு. இங்க பெண்ணு பார்த்தீங்கன்னாக்க மகள் ஒரு பெண், தாய் ஒரு பெண், தந்தை ஒரு ஆண். அப்ப இரண்டு பெண் ஒரு ஆண் என்கின்ற இங்கு இடிப்பஸ். இது எப்படி வந்து சொன்னா மகன் வந்து தாய் மீது நேர்மறையான உறவையும் தந்தை மீது எதிர்மறையான உறவையும் காட்டுவான். இது மேக்ஸிமம். அதே போல மகள் தாய் மீது எதிர்மறையாகவும் தந்தை மீது நேர்மறையாகவும் காட்டுவார். இது வந்து இடிப்பஸ் முகத்தில் அடிப்படை. ஆனா இதுதானா என்று கேட்டால் தெரியாது. மூன்று விதமான இடிப்பஸ் நிலையம் உண்டு. எது? இப்ப நான் சொன்னது வந்து ஒரு விதமான இடிப்பஸ் என்னன்னா இந்த மாதிரி ஆண் வந்து ஆண் மகள் வந்து தாய் மீது நேர்மறை உணர்வையும் தந்தை மீது எதிர்மறை உணர்வையும் சொல்லக்கூடியது பாசிட்டிவ் இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ். ஒருவேளை சில இடங்கள்ல மகன் வந்து தந்தை மீது பாசிட்டிவும் தாய் மீது நெகட்டிவ் இடிப்பதினால் அது நெகட்டிவ் இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். தாயை அதிகமாக நேசிப்பதும் இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் தான், அதிகமாக வெறுப்பதும் இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் தான். அதே போல மகள் தந்தை மீது அதிகமாக பாசம் உயர்த்திக் கொள்வதும் இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் தான், தந்தையை அதிகமாக வெறுப்பதும் இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் தான். யார்? மகளுக்கு. நேர்மறை எதிர்மறை இதுதான் நமக்கு முக்கியம். சில இடங்களில் அறிந்தாக தாய் மீதும் தந்தை மீதும் சமமாக உறவை வைத்துக் கொள்வதும் உண்டு. அது வந்து மத்தியம நியூட்ரல் இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த மூன்றில் இந்த நேர்மறை இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் தான் அதிகம். எப்படி? மகன் தாய் மீது அதிகமான பற்றும் தந்தை மீது அதிகமான விருப்பம் கொள்வது, அல்லது மகள் தாய் மீது அதிகமான விருப்பம் தந்தை மீது அதிகமான பற்றும் கொண்டிருந்தது. இந்த நேர்மறை இடிப்பஸ் தான் உலகில் பிரபலம். அதனாலதான் என்ன சொல்றாரு, இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் இதுதான். மற்ற அரிதான விஷயங்கள். இப்ப நீங்க இந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டு பார்த்தா என்ன வருது? இந்த முதல் கதையை பார்த்தீங்கன்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா அகலிகை கதை. அந்த அகலிகை கதையில பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பேர் அறியாது நமக்கு தெரிஞ்ச முனிவர் கோதம முனிவர் அகலிகை இந்திரன். இந்த மூன்று பேரில் அகலிகை பெண் அவர் தாய், தாய் நிலையில வரார். கோதம முனிவர் தந்தை, இந்திரன் மகன். இதுதான் அந்த இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ். இப்படி அகலிகை வந்து தாய், கோதம முனிவர் தந்தை, இந்திரன் மகன். ஏன் கோதம முனிவர் தாய் தந்தை என்று சொன்னார்? அவர் முனிவர், உயர்ந்த நிலை இருப்பவர். எனவே அவர் தந்தை குறியீடு. இயல்பாகவே இந்திரன் மகன் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்னொரு அகலிகை யார் என்று கேட்டால் தாய். எப்படி தாய்? இன்னொருத்தன் மனைவி. இப்ப நீங்க தாயை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் மனைவி தான். தந்தை யார் என்றால் இன்னொருத்தன் கணவன். நீங்க பாத்தீங்க சொன்னா இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் முக்கியமான கான்செப்ட் இது. இது எங்களுக்கு நூலை சொல்லியிருக்கிறாங்க. இது ஃப்ராய்டு கிட்ட கூட இதை சொல்லலை.
என்னன்னா அடுத்தவன் மனைவி அடுத்தவன் தலைமுறை தேசத்தில் என்பது இடிப்பஸ் தாமசம் விதிப்பார்கள். என்ன காரணம்? தாயானவள் அடுத்தவன் மனைவி, தந்தையானவன் அடுத்தவளுடைய கணவன். இப்ப இந்த மாதிரி வருகின்ற அந்த உறவு முறை இடிப்பஸ் சிக்கலை மையமாக கொண்டிருக்கக்கூடிய உறவு முறை. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அகலகின்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வருகிறது. எப்படி? அகலகி என்பவர் தாய், இந்திரன் என்பவர் மகன், கோதமுனிவர் தந்தை. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா தாய் மீது பற்றியும் தந்தை மீது வெறுப்பையும் காட்டுகின்றான். எனவே இங்கு இடிப்பஸ் காம்ப்ளெக்ஸ் வெளிப்பட்டிருக்கிறது. சரி, இதுல இன்னொரு நூலுக்கு என்னன்னா நம்ம புதுமைப்பித்தன் என்ன செய்யறாரு, புராண கதையிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறார். என்ன மாற்றம்? முன்ன சொன்ன மாதிரி இரண்டு முக்கியமான மாற்றங்கள். ஒன்று, ஒன்று என்ன முக்கியமான, இந்திரன் புரந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திரன் தான் என்று அந்த யாரு அகலியை நினைத்தார் என்று புராணம் சொல்கிறது. இவர் கதை என்ன சொல்றாரு, அந்த மாதிரி நினைக்கவே இல்லை என்று சொல்கிறது. இது முழுக்க முழுக்க அன்கான்சியஸ் நடக்கூடிய விஷயம் என்று புதைப்பத்தை வைத்துக்கொண்டு சொல்லலாம். கான்சியஸ்க்கே வரல. அப்ப என்ன முழுக்க முழுக்க கனவுகள் நடக்கூடிய விஷயம். அப்போ புதைப்பத்தினுடைய கனவை தான் இங்கு சொல்லியிருக்கின்றார். நனவு இல்லை, கனவில் அவர் இயல்பாக இருக்கின்றார். எப்படி இயல்பாகவே அவர் அந்த தாயின் மீது காட்டப்பட்டிருக்கின்றார். அப்ப இந்திரன் யார் என்றால் புதுமைப்பித்தனுடைய குறியீடு. பின்னால் சபிக்கவில்லை என்கின்ற ஒரு குறிப்பு அவருடைய கதையில. என்ன அர்த்தம்? தான் செய்தது தப்பி இல்லை, சென்ஸ் ஆஃப் கில்ட் வந்துடும். இந்த மாதிரி கதை வந்தார் இவர் வந்து தான் செய்வது தப்பி இல்லை அப்படின்னு அர்த்தம். மூழ்க முழுக்க அன்கான்சியஸ்குள்ளாரே இருக்கிறார் அர்த்தம். இந்த சென்ஸ் ஆஃப் கில்ட் முழுக்க கான்சியஸ் தான், அன்கான்சியஸ் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா ஈகோக்கு தான், வீட்டுக்கு கிடையாது. இவர் ஈட்டு நிலையில் தான் இருந்து கொண்டு இந்த கலையை கண்டிருக்கின்றார். இந்த ஈட்டினுடைய வெளிப்பாடு தான் புதையத்தினுடைய இந்திரன் வெளிப்பாடு. புதையத்தின் இந்திரன் வெளிப்பாடு ஈடு. கோதவ மணிவர் சூப்பர் ஈகோ. யாரு நம்ம அகலிகளுக்கு ஈகோ. அப்ப கோதவ மணிவர் இந்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்க இல்லையா? என்ன அர்த்தம்? இதுக்கு அன்கான்சியஸ் நடக்கூடிய விஷயம், கனவில் நடந்த விஷயம், எனவே இதை பற்றி கவலை இல்லை என்று அந்த சூப்பர் ஈகோ கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகின்றது. இது இந்த அகலி என்ற கதையினுடைய இடிபசத்தினுடைய ஒரு முக்கியமான திருப்புமணி அல்லது ஒரு சட்டம். சரி, இப்போ வந்து நம்ம அந்த கடைசியாக அந்த கனகாம்பர கதை. அந்த கனகாம்பர கதையில மூன்று பேர், யார்? மணி, அப்புறமா சாரதா, அப்புறம் யாரு? ராமு. இந்த மூன்று பேரும், இது மூன்று பேர் தான். ஆனால் இந்த மூன்று பேரை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து யாரு? மணி, மணி என்பவருடைய மனைவி சாரதா, சாரதா என்பவர் யார் என்றால் அடுத்தவன் மனைவி, அப்படி என்றால் மணி என்பவன் தந்தை ஸ்தானத்திலும், ராமு என்பவன் மகன் ஸ்தானத்திலும், சாரதா என்பவர் தாய் ஸ்தானத்திலும் இருக்கின்றார் என்ற ஒரு முடிவு வந்துடலாம். ஆனால் இதில் இன்னொரு குறிப்பும் இருக்கிறது. இதை இப்படி மட்டும் பார்க்கலாமா என்று பார்த்தால் இல்லை. என்ன சொல்ல வர்றாரு, தாயை உடைமையாக்கி கொள்வதற்கு அண்ணன் தம்பி இரண்டு பேரும் போட்டி போடுவார்கள். அதுவும் இடிபஸ் காம்ப்ளெக்ஸுடைய ஒரு வகை தான். இன்செஸ்ட் என்று சொல்வார், தகா புணர்ச்சி, இன்செஸ்ட், உடைமை போர் அது நடக்கும். அந்த மாதிரி உடைமை போர் பல காப்பியும் நடக்கின்றன. இப்ப நீங்க மகாபாரதம் பார்த்தீங்கன்னா அந்த நிலம் யாருக்கு உடைமை என்று பாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் நடக்கின்ற ஒரு கதை. அப்ப நிலத்தை, நிலம் என்பது தாய். இந்த துரியோதனும் பாண்டவர்களும், அந்த கௌரவம் பாண்டவர்களும் அண்ணன் தம்பி. அப்ப ரெண்டு பேரும் தாயை உடைமையாக்கி கொள்ள போட்டி போடுகின்றனர். அந்த மாதிரி போட்டிதான் யாருக்கு? ராமுவுக்கும்
மணிக்கும் இடையே நடத்திய உள போராட்டம். அப்ப ரெண்டு பேரும் உள்ள சிக்கல் இருக்கிறாங்க இல்லையா, அது என்ன சிக்கல் சொன்னா கார் தான் யாருக்கு உரிமை என்றுதான் அதுக்குள்ள போயிட்டு இருக்குது. அந்த உரிமை யாருக்கு, அந்த சார இருந்த ஒரு பெண், அது தாய் இருக்கக்கூடிய அந்த பெண் யாரின் உரிமை, ரெண்டு பேருக்குள்ளே அந்த மனப்போராட்டம் போயிட்டு இருக்குது. அந்த மன போராட்டத்தின் பின்னணியாக இருப்பதுதான் இந்த இடிப்பஸ் போராட்டம். அந்த இடிப்பஸ் சிக்கல் தான் இங்கும் வெளிப்பட்டிருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிம்பாலிக்கா என்ன சொல்றாரு, கனகாம்பரம் பூ. கனகாம்பரம் பூ என்பது வாசனை இல்லை, நாகரிக பெண்கள் வைத்துக் கொள்வது என்றால் அன்றைய காலகட்டத்தில் நாகரிக பெண்களுக்கு கற்பு இல்லை, அது கற்பில் அக்கறை இல்லை, கற்பில் அக்கறை இல்லை. எனவே அந்த கனகாம்பரத்தை அங்கு வைத்துக் கொண்டார்கள். அதனால என்ன சொல்றான், ஏன் இந்த பூவை நீங்க அந்த வாசனை இல்லாத பூ என்னக்கா கற்பில்லாத பூ நடக்கும். அப்படி கற்பில்லாத மனரீஜர்களையும் ஆசைப்படலாம் இல்ல, மனரீஜர்களும் ஆசைப்படலாம் இல்ல, அதான் கனகாம்பரம். அதான் எனக்கு கசினா சொல்றானாக்கா இதுக்குமே நான் கனகாம்பரம் புரியல இல்லையா எனக்கு அப்படி கசின முடிவு வரும்போது என்ன அப்படின்னா, நான் இனி யாரையும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக நினைக்க மாட்டேன் என்று சொல்லி நான் உங்கள் உடைமைதான் என்று அவர் சொல்ல இவன் நிறைவடைகின்றான். அங்கு ஒரு தாயை ஒரு அண்ணன் தம்பி இங்க பெருமா அண்ணன் தான் வருவான், ஏன்னா அவங்க கிடையாச்சு உதவ திருமணம் அணிந்தாச்சு. அப்ப அவன் அண்ணன் அந்த தாயை தன் உடைமை என்று நினைப்பதாக ஒரு குறிப்பை நாம் சொல்லலாம். அப்ப இங்கு இருக்கக்கூடியதும் ஒரு இடிப்பஸ் குறைவுதான். ஆக ஒவ்வொரு கதைக்குள்ளாரையும் இது வந்து ஒரு கூறு தான், இடிப்பஸ் முகம் முகக்கழிப்புள்ளா இருக்குமா வேற கதையில இருக்குமா எல்லா கதையிலும் பார்க்க முடியாது. ஆனா முக்கோண காதல் முழுக்க சினிமாக்கள் பார்த்துருக்கீங்க, பல சினிமாக்கள்ல நீங்க அந்த காலத்து கல்யாண பிரிசு அப்புறம் பின்னால் வந்த இருமலர்கள் சிந்து பைரவி இந்த மாதிரி நிறைய அண்மையில வந்த சினிமா நான் பார்த்துருக்கேன் தெரியல. இந்த மாதிரி இந்த முக்கோண காதல் கொண்ட திரைப்படங்கள் முழுக்க இடிப்பஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்முடைய தமிழ் சினிமா இலக்கிய முடியாது முக்கோண காதல்களை சொல்லி பல கதைகள் வந்திருக்கின்றன, பல புராணங்கள் இருக்கின்றன. அவை அனைத்துக்குமே அடிப்படை இந்த முக்கோண இடிப்பஸ் முக்கோணம், இடிப்பஸ் முக்கோணத்திலே புனைவு. இதற்குள் இடிப்பஸ் நிறைவேற்றம் விஷ்குல் திருமணம் வெளிப்படுகிறது. இது தற்காலிக நிறைவேற்றம் தான், உறுதியான இறுதியான நிறைவேற்ற முடியாது. டென்ஷன்றது ஒரு சின்ன ரிலீஃப் அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இலக்கியங்கள் வருகின்றன, முழு நிறைவு கிடையாது. சொல்றாரு இது போர் பிளஷர் என்று சொல்றார், ஒரு சின்ன முன்னின்பம் தான், முழு இன்பம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஆறுதல் இன்பம் தான் என்று அந்த படைப்பாளியும் பதற்கனும் என்கின்ற நூலில் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த இரண்டு கதைகள் சொல்லாரையும் இடிப்பஸ் சிக்கல் அந்த படைப்பாளி பிள்ளாரையும் படிப்பு பிள்ளாரையும் ஒரு சின்ன நிறைவை தருகிறது. இது ஆண் இடிப்பசுக்குரியது, பெண் இடிப்பசுக்குரியது பல கதைகள் எங்கேயா இருக்கும் அதை தேடி பார்க்கணும், அது இருக்குது. இது ஆண் இடிப்பசுக்குரிய ஒரு சின்ன ஒரு புனைவாக்கம் என்று கூறி இந்த இலக்கியங்களை நாம் இப்பெல்லாம் ஆய்வு செய்வோம் என்று ஒரு நிலையில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வினாக்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நான் அதற்கு விடைபெறுவேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. மிகச் சிறப்பான ஒரு உரையை வழங்கி இருக்கின்றீர்கள். நிறைய எங்களுக்கு தெரியாத நிறைய தகவல்களையும் சிக்மண்ட் ஃப்ராய்டு குறித்து நிறைய தகவல்களையும் எங்களுக்காக அளித்திருக்கின்றீர்கள். நிறைய செய்திகளை வழங்கியமைக்கு நன்றி ஐயா. இந்த ஆண் படைப்பில் அதிகம் நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வெளிப்படுது, இடிப்பஸ் சிக்கல் வந்து நிறைய வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் படைப்பாளி வந்து ரெண்டு விதமான இதை வச்சுட்டு பேசுறாரு, ரெடிமேடு மூலப்பொருள் ஒன்று, சொந்த மூலப்பொருள் ஒன்று அப்படிங்கிற நிறைய தகவல்கள் எல்லாம் எங்களுக்காக சொல்லியிருக்கின்றீர்கள். அப்புறம் ரெண்டு கதையை எடுத்து வச்சுட்டார்களுடைய புதுமை கீர்த்தன், அப்புறம் கூப்பார் அவருடைய கனகாம்பரம் கதைகளை எடுத்து வச்சுட்டு அழகாக அந்த இடிப்பஸ் சிக்கல் அதில் எவ்வாறு புனையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு முக்கோண இதுவழியாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர்கள். ஒரு காலதாமதமாகிவிட்டால் நேரடியாக நாம் விவாதத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கின்றேன். இது தொடர்பான கருத்துக்களையோ ஐயங்களையோ தாங்கள் யாரிடம் கேட்டு தெரிவித்துக் கொள்ளலாம்.
ரவிக்குமார் ஐயா கையை உயர்த்திருக்கீங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். சிறப்பான உரை சார், ரொம்ப நன்றி. கேக்குதுங்களா? சந்திக்கிறது மகிழ்ச்சி. என் கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு பெண்ணுக்கு தந்தை மீது இருப்பது விருப்பு வெறுப்பு அதுவும் கூட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னீங்க, ஆனா அது எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் வராதுங்களா? அது எலக்ட்ராவா பேரு வந்து எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. உணர்வு இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாரு, தான் தன்னுடைய நேர்மை தனக்கு தான் எந்த பால் நிலையோ அந்த பால் நிலைக்கு உரிய பெற்றோர் மீது வெறுப்பையும் எதிர்பாலத்தின் மீது ஆசையும் கொண்டிருந்தார், அது இன்பஸ் இது வந்து அப்படியே பெருக்கும் பொருந்தும். நமக்கு நுணுக்கமாக சென்றால் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் என்றும் சொல்லலாம். ஏமா, நம்ம ட்ரெடிஷ்னலா படிக்கும் போது எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்னே படிச்சிட்டோம், அதே போல பெண் எழுத்தாளர்கள் கிட்டயும் இத தேட முடியும் இல்லீங்களா? இப்ப எழுதுற பெண் எழுத்தாளர், நீங்க புதுமை பித்தன் கூப்பாரவெல்லாம் சொன்னீங்க, அதே போல அம்பை அல்லது இப்பொழுது எழுதுகின்ற தமயந்தி பல பேர் எழுதுறாங்க. நாம் பெறும் பொழுது ஆண் உளக்கூறுகள் வெளிப்படும், அதே போலதான் பெண் படைப்பாளியுடைய வெளிப்பாடுகளில் பெண் உளக்கூறுகள் வெளிப்படும். அது அப்படிதான் வரும். ஒருவேளை மாறி வந்தால் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெண் படைப்பாளியை வந்து இரண்டு ஆணை ஒரு பெண் வைத்து கதை எழுதினார், என்ன அவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆண்மையின் வெளிப்பாடுகள் கிடையாது, மனசுக்குள்ள கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் கலந்தது. அப்ப ஆண் இடத்துல இருந்து அவர் பெர்சனா இருக்கும். நீங்க பல நீங்க சங்க இலக்கியம் பாத்தீங்கன்னா, தலைவி கூற்று ஆண் தான் எழுதியிருப்பான், தலைவி கூற்று ஆண் எழுதியிருப்பான். என்னன்னா, அவனுக்குள் இருக்கக்கூடிய பெண்மையினுடைய குரல் இது. அங்க பாத்தீங்கன்னாக்க பெண்ணுடைய உளச்சிக்களை நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பாகும். நன்றி, நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய விட்டு போனது, இடையில நிறைய விஷயம் சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அது என்னக்கா, இவர் வந்து பெண் இடிபஸ் பத்தி பேச வரும்போது இவங்க என்ன சொல்றாரு, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை கிரேக்கத்துல இருக்குது, இந்த மாதிரி ஒரு கதை புராணம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது. அதுக்கே நம்ம எலக்ட்ரா செய்யக்கூடாதுன்னு சரி வெற்றிக்கலாம், தப்போனும் கிடையாது, ஆனா பொது பெயர் இருந்தா நல்லா இருக்கும் என்றுதான் நுணுக்கமாக விளக்கத்திற்கு வேண்டும் என்றால் நம்ம எலக்ட்ரா காப்பிட சேர்த்துக்கொள்ளலாம். ஈவன் எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸையும் இடிபஸ் கதையும் கதை அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பெண் எலக்ட்ரா என்ற பெண் வந்து அவங்க அம்மாவை வந்து வெறுக்கிறது, கொலை செய்வது, தந்தையை விரும்புவது, ஒரு கதையமைப்பு, அதே போல இடிபஸ் கதையமைப்பு, ரெண்டு ஒன்றுதான். அதனால ஒரு பொது பெயர் கூறுவதற்காக தான் இந்த மாதிரி ஒரு பெயரை பயன்படுத்திக் கொண்டார் இல்லையா, அதுவும் தப்பு கிடையாது. சரிங்க, சரிங்க, மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க.
வேற யாரேனும் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சு சார். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார், இன்னும் ஒரு கேள்வி பேசுங்க பேசுங்க. இது உங்க தலைப்பை ஒட்டி இருக்கு, ஆனா உங்க உரைய ஒட்டி இருப்பதா சொல்ல முடியாது, ஒரு பொதுவான கேள்விதான். என்ன அப்படின்னா, மார்க்சியத்துல பல அறிஞர்கள் தோன்றியது போல, தமிழ் சூழல்ல சொல்றேன் நான், கைலாசபதி, சிவத்தம்பி, கோ கேசவன், எம் ஏ நுக்மான் என்று பல பேர் தோன்றியது போல, ஆ மார்க்ஸ் அப்படி தோன்றியது போல, பிராய்டிய அறிஞர்கள் தமிழ் சூழல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் தான், அது நீங்க தான் இப்போ. ஏன் அவ்வளோ அந்த அளவுக்கு தோன்றவில்லை அப்படின்றதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்க முடியுமா? அது நலங்கில்லை, அதுக்கப்புறமா நீங்க வேற யாருமே இல்லையே, அப்படி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு ஒரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த உலக பொதுப்பாக நான் புரிந்து சொல்ல வேண்டும் என்றால், ஃப்ராய்டை படிக்கும்போது அல்லது யூங்கை படிக்கும்போது, லக்கானை படிக்கும்போது சுய ஆய்வு செய்ய வேண்டும், சுய ஆய்வு செய்யணும். அப்படி செய்ய முற்படும் போது நான் சொல்லியிருக்கேன், இந்த சிக்மண்டை குட்டி சொல்லியிருக்க முன்னதை சொல்லியிருக்கலாம், இந்த நூலை நீங்கள் படிக்க முற்பட்டால் உங்களை இந்த நூல் நோயாளி என்ற சொல்லும். அந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டையும் தப்பித்துக் கொள்வதற்காக உங்கள் உள்ளம் பல வழிகளை மேற்கொள்ளும். கடைசியில் சிக்மண்ட் ஃப்ராய்ட் எதிரியாகி விடுவார். இப்ப நான் அந்த புத்தகம் படிக்கும்போது, ஏ உங்ககிட்ட எடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொன்னா நான் ஏற்றுனா, அது ஏற்றுக்கணும்ல, அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நிறைய பேர் அங்கேயும் இருந்துடுறாங்க. ரெண்டாவது, உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக மனதுக்கு என்ன எண்ணங்களை வைத்துக் கொண்டு ஆழமாக செய்கின்றோமோ அதனுடைய அறிவையும் செலுத்த வேண்டும். அப்ப டபுள் ப்ரெஸ் நடக்கணும், ஒன்று எண்ணத்துக்குள்ளாரையும் போகணும், அந்த எண்ணத்துக்குள்ள அந்த அதன் நோக்கிலேயே அறிவையும் உள்ள செலுத்தணும். நம்ம ஆளுங்க அதெல்லாம் தப்புன்றது. நம்ம பெரும்பாலும் ஏன் இங்க வராங்க வரதுன்னு சொன்னாங்க, ஆழமாக அறிவை செலுத்துவதற்கு தெரியவில்லை, முடியவில்லை, பல தடை இருக்கின்றன. உள்ள அவ்வளவு குப்பைங்க இருக்குது, உள்ள நுழைஞ்சி போகாத அறிவு, அதான் நுண்மையா போகணும், ரொம்ப ஷார்ப்பா உள்ள போகணும், எல்லா எண்ணங்களையும் உடச்சிட்டு போகணும். அப்படி உள்ள போக போக என்னங்கன்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், போக போக நம்முடைய மனம் பல இடங்கள் பேதடிக்கும், சின்ன ஒரு இம்பரஸ் ஆகும். அந்த இம்பரஸ் ஆகும்போது கொஞ்சம் டயர்டாயிடணும், டக்கு நின்றுணும், நம்ம சுதாரிச்சுக்கணும். அந்த நிலையை நம்ம விட்டுதான் சொன்னாங்க, நம்ம மென்டல் ஆகிடும். ஏன் நிறைய பேர் இந்த துறைக்குள்ளார ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியாத, தான் மென்டல் ஆகி விடுவோம் என்று பயந்து வெளியே வந்திருக்கிறார்கள். நான் மூணு முறை அந்த மாதிரி போயிட்டு கொஞ்சம் அப்படி ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போனேன். அப்படி உள்ள போனதுக்கு தான் எனக்கு ஃப்ராய்ட் ரொம்ப அசிப்படி ஆயிட்டது. அவர் ரொம்ப ஒன்னே ஒன்னு சொல்ற பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, ஃப்ராய்டே நீங்கள் வலிந்து உள்வாங்கிக் கொண்டார் ஃப்ராய்டே நீங்கள் வலிந்து உள்வாங்கிக் கொண்டார். யோங், லக்கான், டெரிடா, பூக்கோ, டெட்யூஸ் எல்லாம் சும்மா வந்துடுவாங்க, தூக்க வந்துடுவாங்க, எந்த சிரமம் தேவைப்படாது. இவரை மட்டும் உள்ள இழுத்தது, மற்றெல்லாம் காணாமல். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன, பல கான்செப்ட்ஸ், கான்செப்ட்ஸ் நீங்க ஒரே ஒரு சிக்கலை வைத்து பேசும்பொழுது எல்லா கான்செப்ட்ஸும் ஒன்னா வந்து சேரணும். இந்த இடத்துக்கு எதுலாம் பொறுத்து வரும் பார்க்கணும். நீங்க ஒன்னே ஒன்னு இடிப்ப சிக்கலை மட்டும் வைத்துக் கொண்டு ஆயிடுச்சு தெரிய வராது, அது கூட சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அப்ப லிங்க் பண்ணணும் இல்ல, அங்க எவ்வளவு வேலை செய்யணும், உள்ள முழுக்க இருந்தாகணும், எல்லா கருத்தாலும் உள்ள இருந்தாகணும், உள்ள பெரிய அலசி பேசணும், அப்பதான் உள்ளாந்து நம்ம சென்று சில உண்மைகள் சொல்ல முடியும். மேம்பாடுக்காக பேசக்கூடிய விஷயம் இந்த உளப்பகுப்பாய்வு இல்லை. எனவேதான் உளப்பகுப்பாய்வு தமிழ்னு சொல்ல போனா இங்கிலீஷ்ல கூட நிறைய பேக்கல் இருக்குது, நான் படிக்கும்போதே தெரியுது, தப்பு தப்பா இருக்கிறது சொல்லியிருக்கேன். என்ன காரணம், அவளால அதுக்கு மேல போக முடியல, இன்னொரு கான்செப்ட் லிங்க் கொடுக்க முடியல அவளால. லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், அதுவும் அந்த ஆய்வும் வந்துடும் இல்லைங்களா, லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர்.
லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், மொழியும் மொழி பண்பாடு எல்லா ஆய்வும் உள்ள வரும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா, இது நான் சொன்ன தடைகளும் அதெல்லாம் உண்டு, அந்த தடைகள் உண்டு. நீங்க பெரிய ஒரு என்ன ஆத்தோட சேர்ந்தனாக்க இதெல்லாம் போகாது, கண்டிப்பா போகாது. அதை சொல்ல பிராடி சொல்றாரு, நீ ஒரு ஆத்திக்குதான், நீ ஒரு நோயாளி ஏற்பாங்கள முடியாது. இப்ப நான் சொல்றேன், ஆத்திகர் எந்த அளவுக்கு நோயாளியோ நாத்திகரும் நோயாளி. என் புக்கு சொல்லிக்கிறது, ஆத்திகர் எந்த அளவுக்கு நோயாளியோ நாத்திகரும் நோயாளியோ, நாத்திகன் கூட என்ன ஏத்துக்க மாட்டான் புரியுதுங்களா? அப்ப என்ன சிக்கல் வரும்னாக்க, ரெண்டு பேரும் என்ன சிக்கல் வரும் இல்லையா? ஆனா ராயரை வந்து நாத்திக ஏத்துக்குவாங்க, ராயரை நாத்திக ஏத்துக்குவாங்க, அவர் வந்து ஆத்திகர் தான் நோயாளி இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ரெண்டு பேரும் நோயாளி சொன்னா என்ன ரெண்டு பேரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா சிக்கல், நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல வந்தேன், நான் ஒரு லைன் சொல்றதுக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்க வேண்டியா? என் நூலை சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இந்த காரணத்துக்காக நாத்திகம் ஒரு நோய் தான் அப்படின்னு நான் சொல்ல வருவாரு. இப்படிதான் உண்மையை சென்றால்தான் உண்மையான ஒரு முழுமையான ஆய்வாளர் இருக்கும். மேம்போக்காக ஒரு ரெண்டு மூணு கான்செப்டை வைத்துக் கொண்டு உலப்பகுப்பாய் செய்தால் சத்தியமாக தமிழில்தான் முடியும். எனவேதான் தமிழில் யாரும் வரவில்லை, மந்தர்களும் சரியாக செய்யவில்லை. படித்து பாக்குறேன், நல்லா தெரிஞ்சு அப்படமா தப்பு தப்புன்னு தெரியுது, என்ன செய்ய முடியணுமோ அவ்வளவு அவ்வளவுதான் முடியும்னா விட்ட வேண்டியதுதான். இப்போ போன ரெண்டு மூணு வார்த்தை முன்னாடி கூட ஒரு இதே போல ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒருத்தர் பேசுறார், உழப்போதை பத்தி ஒரு பேசுறது நான் கேட்டுக்கிறேன். நல்லா மூத்த தராசியம் அதை செய்யறவங்க இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறாங்க வச்சுருந்தாங்க. பேசும்போது அவ்வளவு தப்பு இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்யணுமோ. இந்த மாதிரி தப்பு தப்பான செய்திகளை கொண்டு போயிட்டு ஆய்வாளர் கொடுத்தாங்க, அவன் எப்படி வரணும்? நம்ம எதனா ஒரு சின்ன விஷயத்துல தான் எங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்ப நான் என்ன செய்ய, ரெண்டு பேரும் என்ன செஞ்சேன்னா, படைப்பாளியும் பதற்கணும் இந்த கட்சி உதவியை மட்டும் என்ன சொல்லியிருக்கு, இதை வைத்துக் கொண்டு நாம் எப்படி ஒரு கதை இரண்டு கதையை நம்ம ஆயிடுச்சோம், அவ்வளவுதான். இந்த ரெண்டு மட்டும் என்ன சொல்ல முடியும், புத்தகத்தை நம்ம ஆயிரம் பக்கம் எழுதலாம், அது வரைக்கும். ஆனா இந்த பேசுற இந்த ஒரு மணி நேரம் கேட்கிறீங்க, தப்பு தப்பான செய்திகளை சொன்னால் அப்புறம் எப்படி இந்த துறை வரும்? அதுதான் பெரிய சித்திரம் இருக்கு. ஆனா சில பேர் பேசினாச்சு, இப்ப பாத்தீங்கன்னா சில பேர்ல பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது சாயனை பத்தி பேசுறது, லத்தான் பத்தி பேசுறது பேசினாச்சு. ஆனா உடனே அவன் படிக்கிறது தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சு அவனா விருப்பமா தான் வரணும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, எந்த துறையும் மேம்பாடாக படித்தால் உடனே போக முடியும். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஞானி ஆகட்டும் முத்துமோகன் ஆகட்டும், அவன் என்ன செய்யறாங்கன்னா அந்த துறைக்குள்ளே போனவங்க மாசியனா அதுக்குள்ளே போனவங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அத்துப்படி. அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த உழப்போ பயிர் வரும்போது அதுல மூணு இருக்குது, திராவிட இவங்க மூணு தான் இருக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு அதுக்குள்ளே நீங்க போன முடியல. அப்ப எல்லாத்தையும் சீக்கு போட்டுருந்தோம், வெறிய இருக்கும் எல்லா பல அணுகுமுறைகள் உண்டு, எல்லாத்தையும் சீக்கு போட்டு உழப்போ பயிர் வாங்க, உழப்போக்கிலே ஒரு மூணு இருக்குது, மத்த இடத்துக்கு சீக்கு போட்டு ஏதோ ஒண்ணு எனக்கு திராவிடே போதியா, உள்ள இறங்குல எனக்கு இவங்க போதும், உள்ள இறங்குல லக்கான போற உள்ளே இருந்து மத்திய தீ போடுறீங்க. நீங்க வந்து ஒரு ஜீனியஸ் தெரியும், நம்ம என்ன செய்யணும்னாக்கா நம்ம வேலையை வளர்த்துக்கொள்வதற்காக எல்லா துறையிலும் ஒரு ஒரு சக்தி இருக்குது. எனக்கு அதுவும் தெரியும் இதுவும் தெரியும், அது ஒண்ணுமே தெரியாத சொல்லலாம். அகல உழுவதை விட ஆழ உழுவதுன்னு நம்ம சொல்லுவோம். நான் ஏன் நான் சைக்கோலஜி மட்டும் எடுத்துக்கிட்டா இது எனக்கு ஏற்படுது, பிராயணம் உழுவேன்மா ஒட்டி இருக்கூடிய இவங்க வந்து தெரியும் கிடையாது, லக்கான வரது தெரியும் கிடையாது, அப்படியே உள்ள ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப நீ எதை பத்தி ரெண்டு பேரும் சேர்த்துக்கணும், இன்னும் பிரச்சனை இருக்குது. அந்த அளவுக்கு உள்ள ஆழமா இறங்கிட்டாங்க. எப்படி ஏற்பட்டு மற்ற அணுகுமுறை எனக்கு தெரியாதா, மாற்றம் தெரியாது, ஆனா செய்ய மாட்டேங்குது. இந்த பக்கம் புரிய வச்சு தெரியும், செய்ய மாட்டேங்குது. ஏன் எனக்கு அது வேற, அதுதான் ஆதரவு நிறைய பேர் இருக்கிறாங்க, வேற வேற ஆதரவு செய்யணும். எனக்கு இது ஒரு போதும், இதற்குள்ளே போயிட்டு எந்த அளவுக்கு நம்ம செய்ய முடியுமோ செய்து அப்பதான் இதை நிறைய பேருக்கு சொல்ல முடியாது. என்னால குறைந்த சொல்ல முடியும்ல, இப்ப பிராயிட்டு சில குறையில சொல்லியிருக்கிறேன், எப்படி சொல்ல முடியும்?
வழக்கமா படிக்கிறதுனால என்னால ஏத்துக்க முடியுது. இருக்கணும் அதுதான் முக்கியம். அப்ப என்ன செய்யணும்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த நூல்களை படிக்கணும். படித்தால்தான் இது உடனே போய் உட்காரும் வாய்ப்பு கிடைக்கும். நன்றிங்க. வேற யாரேனும் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். அதுக்கு உட்கார் நான் ஒரு இன்னொரு இது சொல்றேங்க. இந்த நம்ம இந்த இது மாதிரிங்க இப்ப நீங்க இந்த கனகாம்பரம் கதை சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரிங்க இவரு நம்மளுடைய அழகிரி சாமி வந்துட்டு ஒரு கதை எழுதியிருக்கிறாருங்க, இரு சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதுலயும் இதே மாதிரியான ஒரு இதை பார்க்கலாம் நம்ம. அந்த முக்கோண காதல், இரு அண்ணன்கள், அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க தன்னுடைய வேலை நிமித்தமாக அண்ணன் என்ன செய்வாருன்னா சென்னைக்கு வந்திருப்பாரு. சென்னையில வந்து ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிப்பாரு. எப்பயோ படிச்ச கதை எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. அந்த போட்டோ ஸ்டுடியோ வந்து அதுவும் வந்து சரியா போகாத ஒரு காரணத்தினால தம்பி தான் வந்து சம்பாரிச்சு போடுகின்ற ஒரு நிலை வரும். அதன் பிறகு ஒரு கட்டத்துல வந்து அண்ணனுடைய அண்ணையை வந்து அவன் போய் கட்டி அணைக்கிற மாதிரி அந்த காட்சி வந்து முடியும். ஆனா அண்ணன் வந்து எந்த ஒரு தண்டனையும் தராமல் அவனை வந்து மன்னிச்சு இதெல்லாம் நடக்கிறதுதான் செய்யும், என்ன தியாகத்துக்கு நாங்க வந்து விலை கொடுத்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு. எனக்கு அந்த கதை வந்து உடனே அந்த கனகாம்பரம் கதையை சொன்னோன்னு எனக்கு அந்த ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்ததுங்க. அதுவும் ஒரு முக்கோண காதல்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வெளிப்படையா இருக்குதுங்க. கனகாம்பரத்தில் கிடையாது, ஆனா உள்ளுக்குள்ளதான் அந்த விஷயம் ஓடிட்டு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். அப்ப இதுக்குள்ளார என்ன மறைமா இருக்குது அதெல்லாம் சரிங்களா. அதனால நீங்க இரு சகோதரர்கள் வந்து அது வந்து வெளிப்படையா இருந்து அதுக்கு ஒரு கேள்வி மட்டும் சுட்டிடலாம். இது வந்து ஒரு எரிபத்து பொசிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம், அண்ணன் தம்பி வெளியே ஏற்படக்கூடிய ஒரு விதமான உடைமை போராட்டம் அப்படி நம்ம சொல்லிடுவோம். அவ்வளவுதான். அப்ப நம்ம அந்த குறியீடுகளாக அல்லது அந்த சமுதாயத்திற்கு ஏற்றவாறு எப்படி மாறி வருது அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். வேற யாரும் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாம். நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? வணக்கம்
சத்யராஜ். பேசுங்க பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. இது நம்மளுடைய இன்றைய பொலியுடைய ஒரு ஐயம் கிடையாது, தொடர்புடைய ஐயம் கிடையாது. ஆனா உளவியல் என்பதனால இன்னொரு ஐயம் எனக்கு வருதுங்க ஐயா. ஒரு அதாவது என்னுடைய தங்கை தான், அவங்க மகப்பேறு அடைஞ்சிருக்கிறாங்க. இப்ப அந்த மகப்பேறு அடைஞ்சிருக்க போது மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணீர் பத்த உடல்ல வந்து தண்ணீர் பத்தல குழந்தைக்கு, அதனால சில சிக்கல்லாம் இருக்குது. இப்ப ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உளவியல் சார்ந்த பிரச்சனையா இருக்குது, மனசளவுல பாதிப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரியான சிக்கல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை உங்களுடைய அந்த உளவியல் சார்ந்த இதை வச்சு பின்புலத்தை வச்சு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். முழுக்க முழுக்க நீங்க முன்ன சொன்னீங்க இல்லையா, உடல் சார்ந்ததான் முக்கியம். ஏன் தெரியுமா, அந்த அம்மையார் வந்து இயல்பாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு உளவியல் பிரச்சனை வரல, மகப்பேறு அடையும் போதுதான் இந்த மாதிரி வந்திருக்கு. அப்ப மகப்பேறு வந்து உடல் சார்ந்தது. அப்ப உடலில் ஏதோ குறைபாடு சொன்னாங்க இல்லையா, நீர் சத்து குறையுன்னு, ஏதோ ஒரு குறைபாடு, அது உப்பு சத்து குறையா இருக்கலாம், இல்லை வேற என்ன குறைபாடு இருக்கலாம், அந்த குறைபாடை போட்டி விட்டால் இந்த உளவியல் குறிகள் போய்விடும். சமந்தர்கள் உடலில் ஏதாவது குறைபாடு இருந்தால் மனதை தாக்கும், அது உண்மை. எனவே நீங்கள் உடலியல் சம்பந்தப்பட்ட மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்லது, இது உலகம் சார்ந்த இல்லை, சரிங்களா? மழலையின் குரல். நன்றிங்கய்யா. ஐயா அப்ப நான் நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? சரிங்க. நண்பர்களே, தோழர்களே, அருமையான ஒரு நிகழ்வு, 2 மணி நேரம் பயனுள்ள ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்தது. இப்பொழுது நன்றி உரை வழங்குவதற்காக நம்மோடு விழுப்புரத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகின்ற திரு ராஜவேல் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நன்றி உரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. இந்த புதுவை ஆசிரியர்களுடைய கூட்டமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட 50வது மின்முற்றம் சார்பாக மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவு. ஐயா சி கு ரவிச்சந்திரன் அவர்களை பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய முனைவர்பட்ட ஆய்வினை நான் படிக்க நேர்ந்தது. ஏனென்றால் நான் புதுவை பல்கலைக்கழகத்தில் நலங்கிலி ஐயாவுடன் படித்துவிட்டு தஞ்சை பல்கலைக்கழக நாட்டுப்புறையில் துறையில் முனைவர்பட்டத்தை மேற்கொண்டேன். என்னுடைய ஆய்வு சிக்மண்ட் ஃப்ராய்டிய தொடர்பானதுதான். அப்போது நான் ஆரூர் ராமநாதனை கேட்டபோது, இதற்கு முன்னோடிகள் என்று பார்த்தால் கல்யாணிகுமார், இல்லை என்றால் டி கு ரவிச்சந்திரன் என்பவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க தான் வந்து இங்கே இருக்கிற 24 வால்யூம், ஏன்னா தஞ்சை லைப்ரரியில தான் இருக்குது அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு தொடர்பான 24 வால்யூம் வந்து முழுமையாக அவர் தான் படித்ததாக கூறினார். எனவே அவருடைய முனைவர்பட்ட ஆய்வு தான் எனக்கு வந்து முன்னோடியாக இருந்தது, முன்னோடி ஆய்வுகள். ஐயா வந்து இப்போ கூட ரவிக்குமார் ராஜவேல் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஹெட்செட்டை எடுத்துட்டு கூட பேசுங்க, அது குறன்னு சவுண்ட் வருது. ஹலோ, இப்ப கேக்குதா? பேசலாம், கேக்குது, தெளிவா இருக்கு. ரவிக்குமார் ஐயா கூட கேட்டார், ஏன் தமிழ் சூழல்ல பிராடியம் தொடர்பான ஒரு சில பேர் மட்டும் இருக்கீங்க நலங்கிலே ஐயா, அடுத்தது ஐயாவை சொன்னாங்க. ஐயாவுக்கு தெரியும், ஏன்னா ஐயாவை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அந்த துறையில எப்படி அவங்க ஏந்து வந்தாங்கன்றது ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இத்தனை காலம் இன்னும் வந்து அதே துறையில
நிலைத்து நிற்கிறது, அதுவும் அரசு கல்லூரியில பணி பார்த்து கொண்டு நிலைத்து நிற்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது தெரியும். நான் ஒரு நண்பரிடம், ஏன்னா ஐயா கிட்ட சொல்லணும், ஒரு நண்பரிடம் நான் வந்து ஐயா பேர் சொல்லி தெரியுமா அங்கதான் ஒர்க் பண்றாரு அப்படின்னு, அவுரா அந்த பேசிட்டு இருப்பாரு அவுரா அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா நான் வந்து முனைவர் பட்டம் செய்யும் போது இதே சிக்கல் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஐயா சொன்னாங்க வந்து சிக்மனை வந்து ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு, அவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காங்க, ஆனா அதை பூரா தமிழ் உலகத்துக்கு வந்து நான் சொல்லணும்னா நினைக்கிறேன். நலங்கிலி ஐயாவை விட அதிகமாகவே ஐயா வந்து பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சூழல்ல பேசுவதற்கு தயங்குகின்ற நிலையில நிறைய விஷயங்களை வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி நிறையவே பேசியிருக்காங்க. அடுத்தது இந்த உளவியல் உளப்பகுப்பாய்வுக்கு ரெண்டுக்கும் நிறைய வந்து இன்னும் வித்தியாசம் தெரியாமே இருக்காங்க. ஆனா ஐயா வந்து அதை தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, உளவியல் என்பது வேறு உளப்பகுப்பாய்வு என்பது வேறு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது வந்து ஒரே ஒரு கான்செப்டை வச்சுதான் அவங்க அந்த படைப்பு கனவு என்ற அந்த ரெண்டை வந்து தான் அவங்க சொல்றாங்க. இதை மட்டும்தான் விளக்கிட்டு போனாங்க. இன்னும் எவ்வளவு பெரிய கடல் அது, அந்த கடல்ல சின்னதா ஒரு முத்து எடுத்து லைட்டா போட்டிருக்காங்க. அப்படி போடும்போது அவங்க அந்த கதை சொல்லுகின்ற அந்த திறனும் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. படைப்பாளர்கள் வந்து எல்லாருமே நாங்க இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்கோம், ஐயா நிறைய மேற்கோள் காட்டினாங்க, மோகமுல்லா இருக்கட்டும் அல்லது ரிஷி மூலமா இருக்கட்டும் பின்னாடி வந்த அந்த கனகாமரமா இருக்கட்டும், இவங்க எல்லா நாவலாசிரியருமே அந்த இடிபஸுடைய கோட்பாட்டை உள்வாங்கி கொண்டுதான் எழுதினாங்கன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மைதான். ஆனா இத வந்து இந்த தமிழ் உலகத்துல யாரும் ஏத்துக்கல. நானே ஏன்னா எங்க நான் சில விஷயம் சொல்லணும், ஏன்னா நான் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய அந்த நோக்கில் வந்து கதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தேன், கதை விடுகதைகள். அதுல கதை விடுகள் பத்தி என்னுடைய நெறியாளர் வந்து நான் சொல்ல வேணாம், அவங்க வந்து எனக்கு இதை பத்தி தெரியாது நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க, ஏன்னா அவங்க ஒரு பெண்மணி. அதன் பிறகு ஆரூர் ராமநாதன் ஐயா தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஆங்கிலத்துல இருந்த சில நூல்கள்லாம் எடுத்து மொழிபெயர்த்து அதை கொடுத்தாங்க. அத அப்போ வந்து முழுக்க முழுக்க ஐயாவுடைய முனைவர் பட்ட அந்த ஆய்வேடு வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. நான் முனைவர் பட்டம் முடித்து விட்டு வைவாவில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும். அப்போ ஸ்டீஃபன் அப்படின்றவங்க வந்தாங்க, தெரியும் இப்போ மனோன்மணியில் இருக்காங்க, அவங்க வந்ததால எனக்கு அது வந்து ஒரு முக்கியம் உதவியா இருந்தது. அப்ப இந்த துறையை யாருமே இன்னைய வரைக்கும் புரிந்து கொள்ள முடியல. ஒருத்தர் கூட கேட்டாரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செமினார்ல, ஏன் தமிழ் சூழல்ல கோட்பாடுகள் வந்து புதுசா தோற்றுவிக்க முடியல, ஏன்னா இந்த சூழலே வேறு மாதிரி இருக்கு, உண்மையை பேச முடியாத ஒரு சூழல். இந்த நாட்டுப்புறவில் வந்து இதுக்கு மிகப்பெரிய ஒரு வடிகால். நாட்டுப்புறவில் பேசப்படுகின்ற அனைத்து விஷயங்களும் அற்புதமாக வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. இதைதான் வந்து ஐயா வந்து ரொம்ப தெளிவா இந்த மின்முற்ற வாசகர்களுக்கு ஏத்த மாதிரி மிக சிறப்பான ஒரு முறையில மிகவும், ஏன்னா இது வந்து ஒரு கத்தி போன்றது, இந்த கத்தியில நடக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியும். சில பேர் என்ன பண்றாங்க, இதை வந்து ஒரே சில விஷயத்தை குறியீடை மட்டும் எடுத்துக்கிட்டு இது இப்படிதானா, இது எல்லாத்தையும் இப்படிதான் பார்க்கணுமா இப்படிதான் பார்க்கணுமான்ற ஒரு இதுல பண்றாங்க, அது ரொம்ப தவறு. இத வந்து ரொம்ப, ஏன்னா இதை வந்து ஐயா வந்து ரொம்ப அனுபவிச்சிருப்பாரு. ஏன்னா நான் வந்து ஐயாவுடைய புத்தகம் நானும் ரெண்டு மூணு புத்தகங்களை படிச்சிருக்கேன். ஒரு முறை இங்க பாண்டிச்சேரியில வரும்போது தவிர தமிழ்ச்சங்கத்துக்கு வந்து சந்திக்கலான்னு பார்த்தா முடியாத சூழல் ஆயிடுச்சு. மிக அற்புதமான உரங்கையா, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க அந்த அந்த துறையிலே ஆய்வு செய்யணும். தமிழ் சூழலுக்கு இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டை வந்து உன்ன வெளிப்படுத்தணும், ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவரை வேற மாதிரி நினைக்கிற சூழல்ல அது ஒரு மிகப்பெரிய ஆய்வு, அது ஒரு சயின்டிபிக் ஆய்வு அப்படின்னு மிக சிறப்பாக இந்த மின்மூற்றத்தின் சார்பாக பல்வேறு விஷயங்களை சொல்லி இருக்கீங்க ஐயா, மிக சிறப்பு. மேலும் வந்து இன்னைக்கு இருக்கிற அனைத்து படைப்பாளர்களும் எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி அந்த இடிபஸ் அல்லது அந்த கனவும் ஒன்றுதான் அப்படின்ற நிலையில தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதை மிக தெளிவாக நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை இது போன்ற வேறு ஒரு படிமானத்தில் வேறு ஒரு விஷயத்தை நீங்க பேசுவதற்கு நிச்சயமாக உங்களை வீரமணியின் மூலமாக அழைப்பதற்கு நாங்க சொல்றோம். ரொம்ப நன்றி ஐயா, நம்ம ரொம்ப நன்றி. உரை அற்புதம், அற்புதம், நன்றி ஐயா. மகிழ்ச்சி ஐயா. ஒரு சிறு தகவலோடு நாம் இடைப்பட்டுக் கொள்ளலாம். நாளை மின்முற்றத்தின் 51வது நிகழ்வு. நாளை நம்மோடு இணைய இருப்பவர் முனைவர் திருஞான சம்பந்தம் அவர்கள். அவர் உதவி பேராசிரியராக மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நாளை நம்மோடு இணைய இருக்கின்ற தலைப்பு நேர்த்திமிகு சங்க இலக்கிய வெண்பாக்கள் என்கின்ற தலைப்பிலே நம்மோடு இணைய இருக்கின்றார்.
நாளை மீண்டும் 6:30 மணிக்கு சந்திக்கலாம் தோழர்களே. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. ஆ, முடிச்சுக்கலாம் ஐயா.